நக்ஷத்திர கிரக தாராணாம் அதிபோ விஸ்வபாவன தேஜசாம்பி தேஜஸ்வி த்வாதசாத்மன் நமோஸ்துதே 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 நமோஸ்துதே. குயிலை கட்டில் விட்டு பாட்டு பாடச் சொல்வோமா, குத்துப்பூவை முத்தம் வைத்து பாட்டு பாடச் சொல்வோமா, இது ஒரு திருநாள். குட்டுக்குயிலை கட்டில் விட்டு பாட்டு பாடச் சொல்வோமா, குத்துப்பூவை முத்தம் வைத்து பாட்டு பாடச் சொல்வோமா, இது ஒரு திருநாள். வாழ்வே ஒரு கொண்டாட்டம், வாழ்வோம் இசை வண்டாட்டம் தினமும் ஒரு திருநாள். குட்டு குயிலை காட்டில் விட்டு பாட்டு பாடச் சொல்வோமா, குத்து பூவை முத்தம் வைத்து பாட்டு பாடச் சொல்வோமா சொல்வோமா. அன்பு வழியில் இங்கு நாம் நடந்தால் அந்த ஸ்வர்க்கம் தூரம் இல்லை. நல்ல மனது எதிலும் மிதக்கும், அது மூழ்கி போவதில்லை. மன கவலை வலையில் விழுந்து அது சோர்ந்து கிடப்பதற்கு மன சிறகை விரித்து பழகு. இந்த உலகம் விரிந்து கிடக்கு, அந்த மலையின் பூங்காற்று நம்மை தழுவி நேசம் சொல்லும். இது குட்டு குயிலை காட்டில் விட்டு பாட்டு பாடச் சொல்வோமா, குத்து பூவை முத்தம் வைத்து வாழ்த்து பாடல் சொல்வோமா, இது ஒரு திருநாள். குட்டு குயிலை காட்டில் விட்டு பாட்டு பாடச் சொல்வோமா, குத்து பூவை முத்தம் வைத்து வாழ்த்து பாடல் சொல்வோமா சொல்வோமா. மார்னிங் சிஸ்டர். குட் மார்னிங் சண்முகம். என்ன உன் குழந்தைங்க கவிதா அனிதா ரெண்டு பேரும் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க சிஸ்டர். நல்லா படிக்கிறாங்களா? பிரம்மாதமா படிக்கிறாங்க சிஸ்டர். என்னப்பா வழக்கம் போல இங்க இருக்கிற ஏழை குழந்தைகளுக்கு அரிசியும் காய்கறியும் கொண்டு வந்திருக்கியா? ஏதோ என்னால முடிஞ்ச சின்ன உதவி, இன்னும் நிறைய சம்பாதிச்ச நிறைய கொடுப்பேன் சிஸ்டர். ஓ நல்ல மனசுக்கு கடவுள் எந்த குறையும் வைக்க மாட்டாருப்பா. Thank you sister. இப்படி நல்ல மனசுள்ள உன்னையும் உன் குழந்தைகளையும் கடவுள் தனியா விட்டுட்டாரே. எங்க தனியா விட்டாரு? தாய் சாணத்துல நீங்க இருக்கும்போது எனக்கு என்ன குறை? நான் அத சொல்லல. உனக்கோ ரெண்டு பெண் குழந்தைங்க, அவங்களுக்கு தாயின்னு ஒருத்தி வேண்டாம். அந்த பேச்சுக்கே இடம் இல்ல. அவங்க ரெண்டு பேருக்கு நீங்க இருக்கீங்க, அது எனக்கு போதும். இது என்னோட சிறிய தொகை. நான் வரேன். நான் சொல்றத கேளுப்பா. உனக்கு ஒரு பொண்ணு பார்த்து வச்சிருக்கேன், தாய் தகப்பு இல்லாத அனாதை. அவளுக்கு நீ வாழ்க்கை கொடுத்தீனா உனக்கு ரொம்ப புண்ணியமா இருக்கும்பா. சிஸ்டர், அந்த பொண்ணை வேணா என் தங்கச்சியா தத்து எடுத்துக்கிட்டு ஒரு நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஆனா எனக்கு இன்னொரு கல்யாணம் வேண்டாம். என்னப்பா நீ? என் குழந்தைகளை நல்லா படிக்க வச்சு அதுங்க இந்த நாட்டுக்கு சேவை செஞ்சு இந்த மாதிரி ஏழு அனாத குழந்தைங்களுக்கு நிறைய உதவணும். அதுதான் என்னோட லட்சியம் சிஸ்டர். நான் வரேன். சண்முகம், நான் சொன்னது இந்த பொண்ணுக்கு நானே ஒரு நல்ல மாப்பிளைய தேடி தரேன் சிஸ்டர். பை. ஹாய் லதா. ஹாய் கவிதா. இன்னைக்கு என்ன வர சொன்னாம? இன்னைக்கு உங்க வீட்டுல என்ன விசேஷம்? இன்னைக்கு எங்க அம்மாவோட தேவசம், அதனால தான் வர சொன்னேன். தேவசமா? அப்படின்னா இது கூட தெரியாதா? எங்க அம்மா இறந்துட்டாங்கல்ல, அவங்க ஞாபகார்த்தமா அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் படைச்சு எங்க அம்மா சொர்க்கத்துல சந்தோஷமா இருக்கணும்னு எல்லாரும் சேர்ந்து சாமி கும்பிடுவோம். எங்க அம்மா எப்பவும் என் கூடயே இருக்கணும்னு எங்க அப்பா எங்க அம்மா போட்டோ இந்த டாலர்ல போட்டு கொடுத்துருக்காரு. ரொம்ப நல்லா இருக்கு. கவிதா, உங்க அம்மா இறந்துட்டாங்களே, இங்க தேவசம் பண்றது இல்லையா? கவிதா,
அனிதா, என்ன வாண்டுகள் ரெண்டு பேரும் இங்க உட்கார்ந்து இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்லையா? என்ன ஆச்சு ரெண்டு பேருக்கும்? அப்பா, நீ அம்மாக்கு தேவசம் பண்றதில்ல? தேவசமா? எனக்கு நம்பிக்கை இல்லம்மா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. அம்மாக்கு ஏன் நீங்க தவசம் பண்றது இல்ல? அம்மா, இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தது? எங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட் லதாவோட அம்மாவுக்கு அவங்க வீட்ல தவசம் பண்ணாங்க. நாங்களும் எங்க அம்மாவுக்கு தவசம் பண்ணனும். அப்பதான் எங்க அம்மா சொர்க்கத்துல சந்தோஷமா இருப்பாங்களாம். அப்பா, நீங்க அம்மா போட்டோவை வீட்ல மாட்டல? இல்லம்மா, வந்து எங்களுக்கு எங்க அம்மா போட்டோ வேணும். லதா அவ கழுத்துல போட்டிருக்கிற டாலர்ல கூட அவங்க அம்மாவோட போட்டோ வச்சிருக்கா. அவங்க அம்மா எப்பவும் அவ கூட இருக்காங்களாம். எங்க அம்மாவும் எப்பவும் எங்க கூட இருக்கணும். உங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் நாமெல்லாம் பாம்பேல குடியிருந்தப்போ வீடு திடீர்னு தீ பிடிச்சு வீட்டில் இருந்த பொருள் எல்லாம் எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு. அதனாலதான் வீட்டில் அம்மாவோட போட்டோ மாட்ட முடியல. செத்து போன எங்க அம்மாவை நாங்க பார்த்தது இல்ல. அவங்க முகம் எப்படி இருக்கும்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா அவங்க முகம் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு நல்லா தெரியும்லப்பா. யாரையாவது ரொம்ப லவ் பண்ணா அவங்க முகம் அப்படியே மனசுல பறிஞ்சிருக்கும்ல அக்கா? ஆமா அப்பா, நீங்க தான் அம்மாவை ரொம்ப லவ் பண்ணதா சொன்னீங்கல்ல. அப்ப அவங்க முகம் உங்க மனசுல பதிஞ்சிருக்கும்ல? ஆமாமா, பதிஞ்சிருக்கு. அப்ப சபாபதி அங்கிள் கிட்ட சொல்லி உங்க மனசுல இருக்கிற அம்மா உருவத்தை வரைஞ்சு கொடுக்க சொல்லுங்கப்பா. அப்பாப்பா, ப்ளீஸ் பா, வரைய சொல்லுங்கப்பா. அம்மா என் மனசுல நல்லாவே நிறைஞ்சிருக்காங்க. அத சபாபதி அங்கிள் கிட்ட சொல்லி நான் வரைய சொல்றேன். என்ன ஊன் இருக்கீங்க, நல்லா சிரிக்கிறீங்க. ஐ காட் ஒன் ஐடியா. என்ன ஐடியா? அண்ணே, நீங்க கல்யாணம் வேணான்னு சொல்லலாம், பிரம்மச்சாரியா இருக்கலாம், அத பத்தி ஐ டோன்ட் கேர். ஆனா டெஃபினட்டா உங்க மனசுக்குள்ள ஆசைன்னு ஒண்ணு கண்டிப்பா இருக்கணும். என்னடா சொல்ற நீ? எல்லா ஆம்பளைங்களும் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி தனக்கு வரப்போற மனைவி இப்படித்தான் இருக்கணும்னு ஒரு கற்பனையில இருப்பாங்க. ஐ மீன், கண்ணு இப்படி இருக்கணும், மூக்கு இப்படி இருக்கணும், உதடு இப்படி இருக்கணும், பல்லு இப்படி இருக்கணும், காது இப்படி இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதே மாதிரி ஆசை உங்க மனசுக்குள்ள இருக்கும். அந்த ஆசை முகத்தை, அன்பு முகத்தை, பாச முகத்தை அப்படியே வெளியே கொட்டுங்க. நான் அதை ஓவியமா வரைஞ்சு காட்டுறேன். அந்த ஓவியத்தை உங்க மனைவியாக்கி, குழந்தைகளுக்கு தாயாக்கி, இந்த குழந்தைங்களோட பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்போம், ஃபுல் ஸ்டாப். எப்படி ஐடியா? நல்லவே இல்ல. ஏன் அப்படி ஒரு ஆசை எனக்கு இல்ல? ஸ்டாப், ஐ சே, ஸ்டாப் இட், ஸ்டாப் இட். இந்த ஃபிலிம் கட்டற வேலை என்கிட்ட வச்சுக்காதீங்க. மனுஷனா பிறந்த மனசுன்னு ஒண்ணு இருக்கணும், மனசுன்னு ஒண்ணு இருந்தா ஆசை ஒண்ணு இருக்கணும். சத்தியமா சொல்லுங்க, உங்க மனசுக்குள்ள ஆசை இல்லைன்னு? கல்யாணம் வேண்டாம்னு சொல்லுங்க, ஆனா ஆசை இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க. எனக்கு கெட்ட கோபம் வரும். என்னடா செய்வ? ஓன அழுவேன். ஏன் இந்த சிரிப்பு? இல்ல, மனசுல இருக்கிற ஆசையை சொல்றேன். யா சபா, ஐ காட் இட் சபா, ஐ காட் இட் சபா. என் மனசுக்குள்ள இருக்கிற உருவத்தை நான் சொல்றேன், நல்லா கேட்டுக்க சபா. கருகரு நீளமான முடி, அழகான பெரிய கண்கள், கூர்மையான மூக்கு, சின்னஞ்சிறு சிவந்த உதடுகள், கருப்பாவும் இல்லாம சிவப்பாவும் இல்லாம ஒரு எலுமிச்சை பழ கலர், உயரமாவும் இல்லாம குள்ளமாவும் இல்லாம ஓரளவுக்கு என் உயரத்துக்கு. மொத்தத்துல மகாலட்சுமி மாதிரி இருக்கணும். மிஸ்டர் சபா, யூ காட் இட். யா, தேங்க் யூ. ஓ, Thank you.
அவளுக்காக நான் என்ன கொண்டுட்டு வந்திருக்கேன் பாருங்க. ஐயோ அம்மா எவ்வளவு அழகா இருக்காங்கல்ல அனிதா. அம்மா என்ன மாதிரியே ரொம்ப அழகா இருக்காங்க. அதெல்லாம் என்ன மாதிரிதான் இருக்காங்க. அதெல்லாம் இல்ல என்ன மாதிரிதான் இருக்காங்க. இல்லவே இல்ல என்ன மாதிரிதான் இருக்காங்க. இல்ல இல்ல என்ன மாதிரிதான் இருக்காங்க. முதல்ல பிறந்தது நான். அம்மாவோட கண்ணு உதடு நெத்தி மூக்க தவிர எல்லாமே எனக்குதான் அம்மா மாதிரி இருக்கு. மூக்கு மட்டும் இல்ல இல்ல நான் தான் அம்மா மாதிரி இருக்கேன். அப்பா அப்பா நீங்களே சொல்லுங்கப்பா, எங்க ரெண்டு பேர்ல யார் அம்மா மாதிரி இருக்கா? நான் தான் அம்மா மாதிரி இருக்கேன். நான் தான அம்மா மாதிரி இருக்கேன். நீங்க ரெண்டு பேரும் அம்மா மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களே, ஏன் அப்பா மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட மாட்டேங்கிறீங்க? நான் தான் அப்பா மாதிரி இருக்கேன். நான் தான் அப்பா மாதிரி இருக்கேன். நீங்க ரெண்டு பேருமே அம்மா மாதிரி இருக்கீங்க, அப்பா மாதிரி இருக்கீங்க. உங்களுக்காக நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்க பாத்தீங்களா? இத பாருங்க, அம்மா போட்டோ வச்ச டாலர். சூப்பர். இது கவிதாவுக்கு, இது அனிதாவுக்கு. மேடம் மேடம் அக்கா மாமா, அடடா எவ்வளவு அற்புதமான ஜோடி, எவ்வளவு அழகா இருக்கீங்க. அக்கா மாமா ஒரே ஒரு ஸ்டில், ஒரே ஒரு ஸ்டில் ப்ளீஸ் ப்ளீஸ். நோ மேன், மை ப்ளீஸ் மேட் ஃபார் ஈச் அதர் பிரமாதம். ஒன் மோர் ஸ்டில். Then you will give the photograph? நாளை குடுக்குறேங்க, டுமாரோ டுமாரோ நான் குடுக்குறேங்க. அண்ணா வந்துட்டான் பாரு. அண்ணா அண்ணா எங்க இருக்கீங்க அண்ணா? என்னடா உயிர் போற மாதிரி கத்திட்டு வர அண்ணா? ஒரு நிமிஷம் வாங்கல, இந்த போட்டோல இருக்க உருவத்தை கொஞ்சம் பாருங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு, get out. அண்ணா நான் சொல்றதை இப்ப நம்ப மாட்டீங்க, இருந்தாலும் நான் சொல்றேன். சீக்கிரம் சொல்லி தொலை அண்ணா. இந்த போட்டோல இருக்கிற அமுதா நான் உயிரோட பார்த்தேனே. எவனாவது காதுல பூ வச்சிருப்பா, அவட்ட போய் சொல்லு. நீங்க இப்படி சொல்லுவீங்க தான் நான் போட்டோட வந்திருக்கேன். இதை பார்த்துட்டு அப்புறமா பேசுங்க. மனசுக்குள்ள இருந்த என் கனவை ஒரு படமா வரைஞ்சு அதுக்கு அமுதான்னு பேர் வச்சு பிறந்த தேதி இறந்த தேதியும் வச்சதுக்கு அப்புறம் இந்த அமுதாவை நீ உயிருடன் பார்த்தன்னு சொல்றப்போ கண்டிப்பா ரொம்ப ஆச்சரியமா இருக்கடா. அவங்க நம்ம அம்மா மாதிரியே இருந்தாங்க. நீ மட்டும் அம்மாவை பார்த்துட்ட, நானும் பார்க்கணும். அப்பா அப்பா குழந்தைங்க என்னம்மா? நான் எங்க அம்மாவை பார்த்தேன். அம்மாவை பாத்தியா? கவிதா நீ எந்த அம்மாவை பார்த்த? எங்க அம்மாவை தான். நீங்க வரைஞ்சி கொண்டாந்த படத்துல இருக்கிற மாதிரியே அதே கண்ணு அதே மூக்கு அப்படியே அச்சு அடிச்ச மாதிரி ரொம்ப அழகா இருந்தாங்கப்பா. அம்மாவை பாக்கலாமா? என் கவிதா இந்த அம்மாவை பார்த்த. ஐயோ இவங்களே தான் ஏ அம்மா. என்னம்மா? நான் அம்மாவை பார்க்கணும். நான் அம்மாவை பார்க்கணும். என்னடா பண்றது? ஏய் நீ என்ன பண்ற? அம்மா எங்க தான் என்ன லோக்கல்ல தங்கி இருப்பாங்க, நாளை காலைல போய் தேடி பாத்துக்கலாம். நம்ம கண்ணுல மாட்டம்ல போயிடுவாங்க. ஏ சபா, நீ சொல்றேன்னு எல்லா இடத்துலயும் சுத்திட்டு வர, அவங்க கிடைக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இந்த ஊட்டில எந்த மூலையில இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சிட மாட்டேன். நீங்க பொறுமையா இருந்து பாருங்க. அண்ணா ஒரு நிமிஷம் நிறுத்துங்க. ஸ்டாப் இட். அண்ணே அவங்களே தான், வாங்க வாங்க அண்ணே, ஃபாலோ மீ. அங்கிள் அங்கிள், இந்த பக்கம் ஒரு பொண்ணு போச்சு பாத்தீங்களா? எந்த பொண்ணு சார்? அழகா ரெண்டு பெரிய கண்ணு, ஷார்ப்பா ஒரு மூக்கு, மாம்பழம் மாதிரி குண்டு மூஞ்சி, ரோஸ் கலர் டிரஸ் போட்டுருந்தாங்க. பாக்கலையா சார்? போட்டோ காட்டி சொல்லடா. ஐ காட் ஒன் ஐடியா. இந்த பொண்ணு தான்.
இவங்களா இப்பதான் செக்அவுட் போனாங்க. இப்பதான் செக்அவுட் போனாங்களா? ஃபாலோ மீ. ஐயோ எங்கே போறாங்க மேடம்? ஸ்டாப். ஹலோ ஹலோ ஸ்டாப் பே மேடம். ஸ்டூபிட் ஆஃப் தி நான்சென்ஸ் ஆஃப் தி இடியட். மிஸ் பண்ணிட்ட சபா. மிஸ் பண்ணிட்டடா. ஜஸ்டிஸ் கே. கேடா இவ்வளவு தூரம் ஒடியார விட்டிய? அவங்க நீ சொல்ற ஆளு தானே? சத்தியமா சொல்றனே, நம்ம வீட்ல இருக்கிற அதே அமுதா முஞ்சி தான். நான் தானே போட்டோ எடுத்தேன். எப்படி கண்டுபிடிக்கிறது? ஐ காட் ஒன் ஐடியா. மண்ணாங்கட்டி ஐடியா. அண்ணே உள்ள போய் ரிசப்ஷன் விசாரிச்சனா அவங்க யாரு எந்த ஊருங்கிற விவரம் தெரிஞ்சிடும். கம் ஆன். ஏன்டி சும்மா ஆடிட்டு இருக்க? போய் முறி. நான் அம்மாவை பார்க்கணும். அவங்க உங்க அம்மா இல்ல பாப்பா. உங்க அம்மா தான் செத்து போயிட்டாங்கல்ல. உங்க அம்மா மாதிரி இருக்கிறவங்கள உங்க அம்மா ஆயிட முடியுமா? ஏன் பாப்பா இப்படி அடம் பிடிக்கிற? எங்க அம்மா மாதிரி இருக்கிறவங்கள நான் மெட்ராஸ்ல போய் பார்க்கணும். என்னப்பா இது? அண்ணே அட்ரஸ் தான் உங்ககிட்ட இருக்குல்ல. அவங்க முகத்தையாவது குழந்தைகள் காட்டிட்டு வந்துருங்களேன். நீங்களும் உங்க மனசுல பதிஞ்சிருக்கிற அந்த முகத்தை பார்த்தா மாதிரி இருக்கும்ல. இல்லடா சபா. இந்த கில்போன்ஸ் எல்லாம் வேணாம். நீங்க உடனே மெட்ராஸ் கிளம்புறீங்க. ஹாய் பேபிஸ், நீங்க ரெண்டு பேரும் ட்ரெஸ் பேக் பண்ணிட்டு உடனே மெட்ராஸ் போறதுக்கு ரெடி ஆவீங்க. என்ன பிரகாஷ், நீ ஜெயிச்ச நான் ஜெயிச்ச மாதிரி. கம் ஆன் பிரகாஷ், கம் ஆன் கம் ஆன். ஐயோ ஐயோ சந்திர. எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இது பெரிய விஷயம். அப்படியே இருக்கட்டும். ஆனா மறுபடியும் இந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு சொல்லுங்க. அடேங்கப்பா ஹீரோ, உனக்கு இவ்வளவு கோவம் வரமாடா? டேய் அன்னைக்கு நான் பார்ல ஒருத்த உதைக்க வந்த போது கூட நீ சும்மா இருந்த பாத்தியா? டேய் இவன் என் முறப்புடா. இவளை நான் தாண்டா கல்யாணம் பண்ணிக்கணும். இவளை யாராவது இடிச்சா நியாய பிரகாரம் எனக்கு தாண்டா கோவம் வரணும். நான் தாண்டா சண்டை போடணும். மிஸ்டர் மொரம பிள்ளை, ஏ அதெல்லாம் சொர்ண உள்ளவங்களுக்கு தான் கோவம் வரும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? யே. குட் மார்னிங். குட் மார்னிங். ஹாய். வாங்க வாங்க, ஸ்விம் பண்ணது போதும். அண்ணே வாங்க, எனக்கு வாங்க ஜூஸ் குடிங்க. ஐயோ இந்த ஜூஸ் மனுஷன் குடிப்பானா? மாப்பிளைய குடு. மச்சான் கிண்டலா, மனுஷன் குடிப்பானா சொல்லிட்டு என்ன குடிக்க சொல்றீங்க? நான் மனுஷன் இல்லையா? இத பாருங்க, நான் உங்களை எல்லாம் மனுஷனா மதிக்கணும்னா வந்து இந்த ஜூஸ குடிச்சிட்டு போங்க. வாங்க சரதா. மனுஷன் ஜூஸ் குடிக்கணும்னு ஆசைப்பட்டா ஒரு ஆப்பிள் ஜூஸ், ஒரு ஆரஞ்சு, அதை குடுக்கறத விட்டுட்டு அருகம்புல் ஜூஸ் குடுத்தா என்னமா நியாயம்? ஹாய் மாம், குட் மார்னிங். குட் மார்னிங் பிரியா. ஏமா நீ குடுக்குற அருகம்புல் ஜூஸ் யாருமே குடிக்க மாட்டேங்கிறாங்க. ஐயோ ஏன் அடி குடிக்க மாட்டேங்கிறீங்க? என்ன பெரிய ஜூஸ்? உங்க அம்மா குடுக்குற அருகம்புல் ஜூஸ் தினமும் குடிச்சு குடிச்சு என்ன பார்த்தாலும் என் கண்ணுக்கு பச்சை பச்சையா தெரியுது. என்னமா அப்பா உன்ன இப்படி கிண்டல் பண்றாரு பாத்து சும்மா இருக்கீங்க? ஆமா என்ன இன்னைக்கு? வெளியே வாங்க பாத்துக்கறேன். ஏ ராஜா, நம்பர் 7 முதல் தெருவு போட் கிளப் ரோடு சென்னை, இங்கதானே? அதோ பெரிய கேட் தெரியுது, அந்த ஊர் தான்பா. ஓகே ஓகே. எவ்வளவு ஆச்சு? 45 ரூபா ஆகிடு, மேல 5 ரூபா போட்டு கொடு. வெரி குட். ஏன்னா இந்த வீட்டுல செய்யறது சமையல் வேலை, இப்படி டிப் டாப்பா ட்ரெஸ் போட்டா ஓனர் எதுவும் கேட்க மாட்டாரா? செய்யற வேலை கலெக்டர் வேலையா இருந்தாருனா சமயக்கார வேலையா இருந்தாருனா? நீதி நேர்மையோட வேலை செஞ்சா யாருக்கும் பயப்பட வேண்டிய தேவையில்ல. எந்த ட்ரெஸ் வேணாலும் போட்டுக்கலாம். ஏயா முதலாளி வாயிலையும் வேலைக்கார முதுகிலையுமா சாப்பிடறான்? ரெண்டு பேரும் வாயில தானே சாப்பிடறான். அப்புறம் என்ன? இந்த ஆட்டோவுக்கு பணம் பட்டுமா? அண்ணே யோ, அதான் ஆட்டோவுக்கு பணம் கொடுத்துட்டானே, அப்புறம் என்ன? அண்ணன் ஒண்ணே யார் நீங்க? என்ன தெரியல,
தெரியாதனாலதான் யாரு நீங்க கேக்குறேன். நான் தான் ஊட்டி சண்முகன். எனக்கு ஊட்டி சண்முகம் தெரியாது, கொடைக்கானல் சண்முகம் தெரியாது. நீங்க யாரையோ நினைச்சு என்ன கேக்குறீங்க? என்ன போய் சொல்றீங்க? என்னமோ துபாயில பெரிய கம்பெனில மேனேஜர் இருக்கேன்னு சொல்லிட்டு வந்தீங்க, இங்க வெறும் சமையல பண்றீங்க. என்ன யாரும் தெரியலன்னு சொன்னீங்க, நேரா ஊட்டி போய் உங்களை பத்தி பெரிய பெரிய போஸ்ட் எல்லாம் அடிச்சு ஊட்டிடுவேன். இந்த பக்கம் திருப்பு, இந்த பக்கம் திருப்பு. அது கூலிங் நேஸ் போட்டிருந்தானா? ஒரு பக்கம் கருப்பா தெரிஞ்சது. சரி சரி. ஊட்டி சமூகம், how are you? Fine. When are you came மெட்ராஸ்? அது சென்னை. அம்மா நீங்க எந்த வீட்டுல வேலை செய்றீங்க? இத நம்பர் 7 முதல் தெரு போர்ட்டப்பு. அத மறந்துருப்பா, துபாய மறந்துரு. சொன்னா கழி துபாய மறந்துரு. ஏன் ஓனர் நல்லவரு, குழந்தை குட்டிகளோட வந்திருக்க, எத்தனை நாள் வேணாலும் தங்கிக்க, ஆனா துபாய மறந்துடுறாங்கண்ணா. வரமா? யார் இவங்க? தம்பி பேர் சண்முகம், எங்க ஊருக்காரரு. ரெண்டு நாளைக்கு மெட்ராஸ் சுத்தி பாக்குறதுக்காக வந்திருக்காரு. அதுக்கு என்ன மெட்ராஸ் சுத்தி காட்டுவா? அது இல்லைங்க, என் கூட தங்கி மெட்ராஸ் சுத்தி பாக்கணும்னு பிரியப்படுறாரு. அதான் உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டேன். என்னது இந்த வீட்டுல அவரு என்ன மாப்பிள்ள? அது எப்படி இந்த வீட்டுல தங்க முடியும் சரதா? முன்ன பின்ன தெரியாதவங்கள வீட்டுல தங்க வைக்க முடியாது. அம்மா என்னம்மா அப்படி சொல்லிட்டீங்க? என்ன பத்தி நல்லா தெரிஞ்சிருந்தமா அப்படி சொல்றீங்க? முன்ன பின்ன தெரியாதவன நான் இங்க கூட்டி வரேனா? உன்ன பத்தி நல்லா தெரிஞ்சதுனாலதான் சொல்றோம், மறந்துரு. நாங்க சொன்னதெல்லாம் மறந்துருப்பா, அவர் இங்கே தங்கிக்கிட்டோம். மறந்துருங்க, தங்கிக்கங்க. போயிட்டு வாங்க. அதே முதலாளி தொழிலாளி வித்தியாசம் இல்லாம சரிசமமா பழகுறது தான் இந்த வீட்டினுடைய ஸ்பெஷாலிட்டி. அதனாலதான் துபாய்க்கே போகாம நான் இங்கேயே தங்கிட்டேன். இந்த வந்துடுறமா. பிரியா மூத்த பொண்ணு, நீங்க போங்க. பாப்பா இப்ப கூப்பிட்டாங்களே, அவங்கதான் இந்த ஆண்டியா? என்ன பாத்திருக்கேன் நான், கரெக்டா அடையாளம். கரெக்டா சொல்லுவேன், ஆனா அவங்களை பார்த்தா யாரும் எதுவும் சொல்லக்கூடாது. ஐயோ அந்த படத்துக்கு எல்லாம் நீங்க போக கூடாது, அது ரொம்ப மோசமான படம், சொன்னா கேளுங்க. நீங்க நினைக்கிற மாதிரி படம் அது. முதல்ல அப்படிதான் சொல்லுவாங்க. நல்ல நல்ல சீன்ஸ் இருக்காங்க. நீங்க பிறந்த உடனே படுமட்டமா இருக்கும். என்ன மூடி தெரியாது, என் ஃப்ரெண்ட்ஸோட நான் போறேன். ஃப்ரெண்ட்ஸோடயும் போக கூடாது, நீங்களும் போக கூடாது. நானும் கூட வருவேன். ஓகே. அது போட்டோம். அது பாருங்க, எங்க ஊர்க்கார் வந்திருக்காரு, பேர் சமூகம். இதுதான் இருக்கிற பெட்ரூம், இரு வர. புரியுதுமா, இந்த நேரத்துல இங்க வர்றது தப்பு. காலையில ஆண்டிய பாக்கலாம். ஓகே வாங்க. மெதுவா, ஒரே சிக்கா இருக்கு. நீங்க நான் பிஎஸ்சி படிச்சிருக்கேன்.
நான் எப்பவுமே பாஸ் தான். வணக்கங்க. நான் தான் சண்முகம். அந்த குழந்தைகளுக்கு தெரியும் தெரியும். நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. சொல்லுங்க. அன்னைக்கு பார்க்கும் போது முகத்துல ஏதோ மாவு மாதிரி பூசிக்கிறதையும் அடையாளம் தெரியலீங்க. இன்னைக்குதான் மேக விலகன சூரியன் மாதிரி பளிச்சுன்னு இருக்கீங்க. உங்க குழந்தைங்க ரெண்டு பேருமே ஸ்மார்ட். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்ஸ் ஆண்டி. எங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓ பை மாச்சு, நாளைக்கு பாக்குறேன். பை பை பை. தெரியன எழுதிக்கிங்க. பாட்டை இல்ல, நான் சொல்ற ஐட்டத்தை. காப்பா பத்து கிலோ, ஊப்பா பத்து கிலோ, பாப்பா பத்து கிலோ. பாப்பா பத்து கிலோவா? இது என்னது காப்பா ஊப்பா பாப்பான்னுகிட்ட? காப்பான்னா கடலைப்பருப்பு, ஊப்பான்னா உளுந்த பருப்பு, பாப்பான்னா பாசிப்பருப்பு. இந்த வீட்டுல சமைச்சுதான் சிக்கனம் பண்ண முடியல. சொல்ற ஐட்டத்தையாவது சிக்கனமா சுருக்கி சொல்லலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நாட்டுல எல்லாரும் குழந்தை பெத்துக்கிறதுல சிக்கனமா இருந்தாங்கன்னா விலைவாசி இறங்கும், ஜனத்தொகையும் குறையும். போற போக்க பார்த்தா சீனாவையும் மிஞ்சிருவோம் போல இருக்கேன். அம்மா வணக்கங்க. பாப்பா வாப்பா. சமூகம் என்ன, சென்னை மாநகரத்தையே சுத்தி பார்க்க கிளம்பிட்டியா? அப்புறம் அண்ணா சமாதியை அவசியம் பாத்துரு. எக்கச்சக்கமா செலவு பண்ணி ஆல்டரேஷன் பண்ணி இருக்காங்க. அப்பா தம்பி. அம்மா புது ஊரு, முன்ன பின்ன தெரியாத இடத்துல போய் எங்கயா மாட்டிக்கு போறேன். சமூகத்தியா சொல்றீங்க? மறந்துருங்க, அதான் மறந்துருங்க. சமூகம் ஏற்கனவே பம்பா டெல்லியில இருந்துட்டு தான் ஊட்டிக்கே போனாரு. ஊர் ஊரா போய் ஏதாவது வியாபாரம் பண்றீங்களா? அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க. நான் அப்பா அம்மா இல்லாதவன், ஏதோ கால் போன போக்குலயே போய் வாழ்ந்துட்டேன். நான் இந்தியால இருக்கிற முக்காவாசி ஊர்ல வேலை பார்த்திருக்கமா. அம்மா சமூகம் எப்பவுமே கொஞ்சம் வித்தியாசமானவருமா. அவர் வீடு வித்தியாசமா இருக்கும், அவர் குழந்தைகளை வளர்க்கற முறை வித்தியாசமா இருக்கும். அவர் துற மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஊட்டியில ஜீப் ஓட்டினாருன்னா அதுவே வித்தியாசமா இருக்கும். அவ்வளவு ஏன், அவருடைய மனைவி இறந்த உடனே அந்த ரெண்டு குழந்தைகளை நல்லா வளர்க்கணுங்கிறதுக்காக இன்னொரு கல்யாணமே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாருமா. இதுல இருந்து தெரிஞ்சுக்கீங்க அவர் எவ்வளவு வித்தியாசமானவர். மனைவி இறந்துட்டாங்களா? அம்மா சொல்றாங்களோ நினைச்சியா? ரூம போட்டு சாவி எடுத்துட்டு போய்கிட்டே இருக்க. ரூம திறந்து வச்சா நான் கிளீன் பண்ணி வைப்பேன்ல. அம்மா நீ எவ்வளவுதான் வேலை செய்வ, இது என்னோட ரூம், இத நான் தான் கிளீன் பண்ணுவேன். ஓஹோ, இங்க ரூம திறந்து காமி, நீ எவ்வளவு தூரம் கிளீன் பண்ணி வச்சிருக்கேன்னு நான் பாக்குறேன். அம்மா அது சாதாரண ரூம் இல்ல, என்னோட மனசு. Trespassers will be prosecuted. Okay, bye. டேய் டேய் விட்டுடா பிரகாஷ். டேய் நான் உன்ன பெற்ற தாயிடா. அலிபாபா கோகம் மாதிரி அந்த ரூமுக்குள்ள என்னடா வச்சிருக்க? என்னமோ வச்சிருக்க. வேணும். இந்த மியூசிக் 5 நிமிஷம் கேட்டுட்டு கண்ணு மூடி அப்படியே டான்ஸ் ஆடுனா அதுக்கு அப்புறம் 50 மணி நேரம் சளைக்காம வேலை செய்யலாம். ஹே गाइस கம் ஆன் யா. பாத்து ஆட்டமா ஒரே ஜாலியா இருக்கீங்க. பகல்ல பாத்தியா? ஆயிலஸ் ஜாயின். ஹாய் ஹீரோ. ஹே ஹே.
தம்பி சம்பவம், இவர் வந்தாலே இந்த வீட்டுல ஒரே அமக்கலம் தான். ரொம்ப தங்கமான மனுஷன், பேரு ரமேஷ், எக்கச்சக்கமான சொத்துக்கு அதிபதி, ரொம்ப சிம்பிள் மேன். என்ன மனதிலேயே அண்ணே, இந்த குடும்பத்தை பாக்க பாக்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அதனாலதான் இந்த வீட்டுல 20 வருஷமா வேலை செய்யறேன். இத நான் கண்டிப்பா ஊட்டியில போய் சொல்ல போறேன். மறந்துரு. என்ன அர்த்தம்? மறந்துரு. கவிதா, ஏய் கவிதா, நீச்சல் வேற சரியா தெரியாது. இங்க என்ன வந்து விளையாடிட்டு இருக்கீங்க? ஊரு போக ரெடியா சொன்னல, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டாடி, நீங்க வந்து ஸ்விம் பண்ணுங்க, வாட்டர் கூலா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், முதல்ல நீங்க மேல வாங்க. யாராவது பார்த்தா ஏதாவது சொல்ல போறாங்க. யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. உங்க குழந்தைங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ், அவங்க நீச்சல் நல்லா கத்துக்கணும்னு ஆசைப்பட்டாங்க, அதான் இங்க கூட்டிட்டு வந்தேன். இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? அது ஊருக்கு போக டைம் ஆயிடுச்சுங்க. நாங்களே எங்க சொந்த ஊருக்கு சாமி கும்பிட போறோம். என் ஃப்ரெண்ட்ஸும், அதாவது உங்க குழந்தைங்களும் நீங்களும் கூட வந்தீங்கன்னா ரொம்ப ஜாலியா இருக்கும். அதனால நீங்க ஊருக்கு போற ப்ரோக்ராம தள்ளி வச்சுட்டு எங்க கூட ஊருக்கு வரீங்க. ஓகே. மனச கிளி கெடுக்கிறவள் அலையா நெஞ்சில் அடிக்கிற, கதையா சொல்லி மணக்கிற மல்லி கதையா நெஞ்சில் முளைக்கிற. பார்க்காம ஜோடியாச்சு மாப்பிள்ள வீராப்பு வண்டு கில சீதனம் கேட்காம கூடியாச்சு. பூதனும் பூதனும் நாயனும் நாயனும் நாங்கூட மாப்பிள்ள ஆகணும். ஜோரான பொண்ணுதா தேடணும் தேடணும் அச்சத நீ வந்து தூவணும்.
வீசுதே. நதியிலே விளையாடி வழியிலே இளைப்பாரி பூங்காட்டை போலவே நாம் ஓடலாம். பிரியாண்டே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு, அவங்க தான் எங்களுக்கு அம்மாவா வரணும். ப்ளீஸ் சாமி, ப்ளீஸ் சாமி. Great Priya, excellent. Thanks. Hey, auntie, ரொம்ப நல்லா வாசிச்சீங்க. Super. Cool. இங்க வாங்க. Cute. Hi. பியானோ வாசிக்க தெரியுமா? நான் நல்லா வாசிப்பா auntie. அப்படியா? எங்க வாசி பார்க்கலாம்? எனக்குதான் கண்டுபிடிக்க சொல்லி கொடுத்தா 500 கொடுப்பியா? ஏய் இது குடுக்காத, ஏமா துணி குடுப்பியா? நீ சொன்னா நான் குடுப்பேன். ஓகே, நீ வாங்க. ரெண்டாம் படி மடிச்சிட்ட, நாலாம் படி மடிச்சிட்ட, அவட்ட குடு. எட்டாம் படி கீழ வைய. குத்து குத்ரி, நீ குத்து, நல்லா குத்து. போதும் போதும் போதும். எடு, ஓபன். காந்தி தாத்தா கண்ணாடி உடைஞ்சிருக்கா? இல்லையே. நல்லா பார்த்து சொல்லணும். உடையல. காந்தி தாத்தா கண்ணாடி உடையலன்னா அது நல்ல நோட்டு. காந்தி தாத்தா கண்ணாடி உடைஞ்சிருந்தா அது கள்ள நோட்டு. ஏய், ரெண்டு பேரும் இங்க தனியா உட்கார்ந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அப்பா எங்க? எங்க அப்பா நாளைக்கே கண்டிப்பா ஊருக்கு போகணும்னு டிக்கெட் ரிசர்வ் பண்ண போயிருக்காரு. உங்களுக்கு ஊருக்கு போக இஷ்டம் இல்லையா? ஏ, உங்க கூட இருக்கணும்னு ஆசையா இருக்கு. அப்புறம் வேணா ஊருக்கு போய்க்கணும். சரி, இங்க இருந்துருங்க, நான் வேணா உங்க அப்பா கிட்ட சொல்றேன். தேங்க் யூ ஆண்டி. ரொம்ப லேட் ஆச்சே, சாப்பிட்டீங்களா? அப்பா வந்ததுக்கு அப்புறம் தான். சரி, நான் ஊட்டி விடுறேன், சாப்பிடுறீங்களா? வானத்தில் ஆடும் ஓர் நிலவு என் கையிலே
குழந்தைங்க உனக்கு நல்ல கஞ்சி வரம் பட்டு புடவை. பட்டு புடவையா? ஐயோ என்ன பட்டு புடவையா, கல்யாண வயசாச்சு, புடவை கட்ட கத்துக்க. கட்டி இத நான் வெட்டி சுடிதார தைச்சுப்பேன் போட்டா பாரு. அவள இந்தடா மிடி மிடி என்ன, சாரி சாரி ஐயே, உனக்கு ஜீன்ஸ் எடுத்து. சரியில்ல அண்ணே, சண்முகத்துக்கு குழந்தைங்களுக்கு கூட துணி எடுத்து. வாவ் பரவாயில்லையே, மறக்காம வாங்கிட்டீங்க. டேய் டேய் நில்லுடா, இத சண்முகத்துக்கு கொண்டு போய் கொடு. தீபாவளி பிரசன்ட் சொல்லி கொடுத்துரு. சார் குழந்தைங்களுக்கு இருக்குது. ஓகே சண்முகம், சண்முகம் ஹாப்பி தீபாவளி. சந்துரு, நீ ஒரு டைரக்டர்ன்றத அடிக்கடி மறந்துடுற. எது பண்ணாலும் டைரக்டர் டச் இருக்கணும்ல, பார்க்கும் போதே ஒரு த்ரில் வரவானாமா. ஊட்டில இருந்து உன் போட்டோ எடுத்துக்கிட்டு ரெண்டு குழந்தைங்களோட அப்ப உன்னை ஃபாலோ பண்ணி இங்க எதுக்கு வரணும்? காசி அண்ணன் கூப்பிட்டு கேட்டா ஒருவேளை அவனை பத்தி எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கலாம். அவன் எந்த எண்ணத்தோட வந்திருக்கான்னு காசி அண்ணனுக்கு எப்படி தெரியும்? அப்படி தெரிஞ்சிருந்தா அவரே வீட்டுக்குள்ள விட்டுருக்க மாட்டாரு. இதுல நீங்க கன்ஃபியூஸ் ஆறதுக்கு என்ன இருக்கு? பேசாம போலீஸ் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ண வேண்டியதானே. போலீஸ் ரிலேஷன் போனா பெரிய பிரச்சனை இருப்பா. என்ன என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனையா? சமீபத்துல ஒருத்தன் ஒரு பெரிய பொலிட்டீஷியனோட பண்ண நான் தான் கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்லி பப்ளிஷி தேடிக்கல, அந்த மாதிரி உன் சொல்லிட்டானா? போலீஸ்லாம் வேணாப்பா, வேற ஏதாவது யோசிப்போம். நான் என்ன செய்யறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன? அவன் ஏன் வந்தா, எதுக்கு வந்தா, என் போட்டோ அவன் எதுக்கு வச்சிருக்கான், எல்லாத்தையும் நானே கண்டுபிடிக்க போறேன். எப்படி? சிம்பிள். ஒரு பொண்ணு நினைச்ச முடியாததா? அவன் கிட்ட கொஞ்சம் அன்பா பேசி பழகினா அவன் ரியாக்ஷன் நம்மளுக்கு தெரியும். அதை வச்சு அவன் அப்பாவியா இல்ல ஜொல்லா இல்ல சபலமா இல்ல கிரிமினலான்னு கண்டுபிடிச்சிடலாமே. பரவாயில்லையே, நல்ல ஐடியா கொடுக்குறிய. ஆனா இதை கரெக்டா ஸ்கிரீன் பிளே பண்ணணும். ஸ்கிரீன் பிளே பண்ணிட்டோம், விளையாடுறது. என்ன வர சொன்னீங்களே? ஆமா, சில விஷயங்களை நான் வெளிப்படையா பேசினா தப்பா நினைக்க மாட்டீங்களே? ஐயோ அப்படிலாம் ஒண்ணு இல்ல, நீங்க சொல்லுங்க. என் வீட்டுக்கு வர காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இவர் யாருன்னு கேக்குற அளவுக்கு காந்தம் மாதிரி கவர்ந்து இழுக்கிறீங்களே, அது எப்படி? நானா?
என்னங்க நீங்க ரொம்ப கலாட்டா பண்றீங்க? ஐயோ நான் நிஜமா சொல்றேன், உங்களை மாதிரி ஸ்மார்ட் ஹேண்ட்சம் யாருமே இல்ல. ஆக்சுவலி என்ன மாதிரி டீனேஜ் கேர்ள்ஸ்க்கெல்லாம் உங்கள மாதிரி அன்பா பொறுப்பா இருக்கிற ஆம்பளைங்களை தான் ரொம்ப பிடிக்கும். சத்தியமா சொல்றேன், நான் சொன்னது எல்லாம் உண்மை. சரியான சபல கேஸ் தான் இல்ல. ஹலோ, எனக்கு இன்னொரு சந்தேகம், நீங்க ஏன் இது வரைக்கும் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கல? அது தோணலீங்க. பொய் தானே சொல்றீங்க? அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க, அப்படி ஒரு ஆசை எனக்கு வரல. நான் உங்களை நம்பவே மாட்டேன். எங்க என் கண்ணை பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க ஆசை இல்லைன்னு? கண்ணு எல்லாம் வேண்டாம். என்ன வழிச்சல், என்ன வழிச்சல்! இப்ப நீங்க சொல்லலன்னா எனக்கு கோவமா வரும், அப்புறம் உங்க கூட நான் பேசவே மாட்டேன். ஐயோ, உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்க ஆசை தானே? தெரியலீங்க. தெரியலையா? அப்போ யாரையாவது விரும்புறீங்களா? அதுவும் தெரியலீங்க. என்னங்க நீங்க? சரி, என்ன மாதிரி ஒரு பொண்ணு உங்களை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டா என்ன சொல்லுவீங்க? சூப்பர் காமெடி. வேற என்ன மறக்க வேண்டிச்சே? ஹாய், வாக்கண்ணா வா. என்ன வேர்க்க விறுவிறுக்க ஓடி வந்திருக்க? ஏசி கார்ல வந்தியா இல்ல ஜாகிங்ல வந்தியா? சந்திரு, டைத்த பேஸ் பண்ணாத. நீ போன்ல கிட்ட சொன்னதெல்லாம் உண்மையா? மிஸ் ஆயந்திரா என்ன சொன்ன? என்ன விளையாடுற நீ? அதானே பண்ணிட்டு இருக்கேன். ப்ளீஸ் சந்திரு. ஏய், சண்முகத்தை ராக் பண்ணலாம்னு சொன்ன நீ பாட்டி எங்ககிட்ட கோச்சிட்டு எழுந்து போயிட்ட. அதுக்கப்புறம் மூணு நாள் நாளே காணும். அப்புறம் நேத்து உனக்கு போன் பண்ணி என்னென்னமோ சொன்ன. என்ன சொன்ன நீ? எனக்கே ஞாபகம் இல்லப்பா. பிரியாவுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க, மாப்பிள்ள ரெடின்னு சொல்லி அதை பத்தி கேட்கிறேன். டேய் சந்திரு, மாப்பிள்ள யாரு, எந்த ஊரு, என்ன செய்யறான்? நான் தண்டா மாப்பிள்ள. நீ போய் சொல்ற, பிரியா அதுக்கு ஒத்துக்கிட்டு இருக்க மாட்டா. அவனடா ஒத்துக்கிறது, நான் முறை பையன், கழுத்த நீட்டினா நீட்டணும் தெரியுமா? நீ நிஜமா சொல்லு, பிரியா அதுக்கு சம்மதிச்சுட்டா? சம்மதிச்சிட்டா? எனக்கு ஒரு விஷயம் புரியல, நான் முறை மாப்பிள்ள அவளை கல்யாணம் பண்ணிக்க போறேன், உனக்கே வயிறு இருக்குது, நீ டென்ஷன் ஆகுற? ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல. பாட்டி நொந்திருச்சு, நீ பிரியாவ லவ் பண்ற. நீ பிரியாவ லவ் பண்றது எனக்கு தெரியும்டா. நான் பிரியாவை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். நீங்க நினைக்கிற மாதிரி நான் உங்களுக்கு விரும்பல. I am sorry. அப்படின்னு சொல்லிட்டான்னு வச்சுக்க, அப்ப நீ என்ன பண்ணுவ? செத்துருவேன். ஏய்!
ஜோக் அடிக்காதே கண்ணா. இல்ல உண்மையா தான் சொல்றேன். ஐ மீன் இட். ஐயோ என்ன 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 இது? ஏங்க உங்க வீட்டு வேலை என்ன பண்ணக்கூடாதா? வீட்டுல யாராவது பார்த்தா என்ன கொன்னுடுவாங்க. அவ்வளவு சீக்கிரம் விட்டுருவேனா? பரவாயில்ல. உடம்பு வலிச்சா கை கால் பிடிச்சு விடுறதுக்கு, உங்க சந்தோஷத்திலயும் துக்கத்திலயும் பங்கெடுத்துக்கிறதுக்கு, அதெல்லாம் விடுங்க. வேளா வேலைக்கு இலை போட்டு பரிமாறதுக்கு ஒருத்தி வேண்டாமா? சாப்பிடுங்க. எப்படியும் பர்த்டே வரப்போது இல்ல, அன்னைக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு முடிவு கட்டுறேன். இன்னைக்கு பிரியாவுடைய பர்த்டே முன்னிட்டு உங்களுக்கு இதுவரைக்கும் அறிமுகம் இல்லாத, இப்ப அறிமுகமாக போற ஒரு மிகப்பெரிய பாடகர் இப்ப நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போறேன். சண்முகம், ஆக்ஷன். பூமால பொண்ணுக்கு ஒரு புது பாட்டு படிப்பதற்கு, பூ போல வார்த்தைகளை கட்டி கட்டி முடிப்பதற்கு, என் குரலை விக்காம வார்த்தையை சிக்காம ஓடிவா. கிளி தோடி வச்ச நீதானே மீனாட்சி, தங்க கிளி தோடி வச்ச நீதானே மீனாட்சி, கையில் ஒரு கரும்பு தந்த காஞ்சி பொறங்காமாட்சி, உனக்கு முன்ன சந்திரன் இருந்த
ஊரு சொல்லும் சந்திரன் கருப்பு, உனக்கும் இந்த வைரத்தை வச்ச மங்கி போகும் வைரத்தின் ஜொலிப்பு, அழகே அழகே இதுதான் இரவின் பிறந்த நாள். தங்க கிளி தோடில் வச்ச நீரானே மீனாட்சி, கையில் ஒரு கரும்ப தந்த காஞ்சி பொறங்காமாட்சி. வட்ட நிலா என் வாசலிலே இங்கு இறங்கி நடந்து வருமோ, தோள்களிலே மெல்ல தலை சாய்த்து குளிர் தேகம் நனைந்து விடுமோ, மலர்களிலே உள்ள பனித்துளிகள் என் மனதில் சிந்தி விடுமோ, இங்கிருந்தே அந்த வானவில்லை என் விரல்கள் நீண்டு தொடுமோ, வாழ்த்தினேனின் பாடல்களில் வார்த்தை இங்கு தேனானது, ஆசைகளில் தூங்கும் மனம் காற்றிலாடும் பூவானது, யாரோ எவரோ இருவருக்கும் உறவில்லை ஆனால் இனிமேல் தனிமைக்கு இடமில்லையே. சங்கீதமும் சந்தோஷமும் உனக்காக உண்டானது, தங்க கிளி தோளில் வச்ச நீரானே மீனாட்சி, கையில் ஒரு கரும்பு தந்த காஞ்சி பொறங்காமாட்சி. என்னை தொட்டு எழுப்புதம்மா, தந்தாங்கடாங்கடா தந்தாங்கடாங்கடா, ஓ சொந்தம் சொல்லி வரும் மொத்தம் கொடுக்குதம்மா, தந்தாங்கடாங்கடா. பூமியில் காலிருந்தும் வானத்துல நான் நடந்தேன், மேகத்தை போலிருந்தும் தாகத்துல நான் கடந்தேன், இன்று வந்த இன்பம் இது என்ன இன்று தெரியல, வானம் இது பூமி இது ஒண்ணும் இப்ப புரியலையே. சங்கீதம்தான் சந்தோஷம்தான் எப்போதுமே தெம்மாங்குதான். தங்க கிளி தோளில் வச்ச நீதானே மீனாட்சி, கையில் ஒரு கரும்பல் தந்த காஞ்சி பொறங்காமாட்சி, உனக்கு முன்ன சந்திரன் இருந்தால் உனக்கு முன்ன வைரத்தை வச்ச அழகே அழகே இதுதான் நிலவின் பிறந்த நாள். தங்க கிளி தோளில் வச்ச நீதானே மீனாட்சி, கையில் ஒரு கரும்பல் தந்த காஞ்சி பொறங்காமாட்சி. நீங்க செஞ்சது கொஞ்சம் கூட சரியில்லையா. என்ன எது சரியில்லை? என்ன என்ன எல்லாரும் தனியா விட்டுட்டு வந்துட்டீங்க. பரவாயில்ல பரவாயில்ல, உங்களுக்காக ஒரு பர்த்டே பிரசன்ட் கொண்டுட்டு வந்திருக்கேன். என்னது? குங்கும சிமிழ். இந்த குங்குமத்தை நீங்க நெத்தியில வச்சீங்கன்னா ஏ அமுத மகாலட்சுமி மாதிரி இருப்பீங்க.
எனக்கு குங்குமம் எல்லாம் வச்சு பழக்கம் இல்ல, எனக்கு ஒண்ணு வேண்டாம். ஐயோ கொஞ்சம் இருங்க பிளீஸ். பொம்பளைங்க குங்குமம் வேண்டாம்னு சொல்லவே கூடாதுங்க. தயவு செஞ்சு எனக்காக, இந்த சண்முகத்துக்காக இந்த குங்குமத்தை நெத்தியில 50 பைசா அளவுக்கு வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகா இருப்பீங்க. நான்சென்ஸ், என்ன அளவுக்கு மீறி பேசிட்டே இருக்க? இனிமே இந்த மாதிரி எங்கிட்ட பேசுன பாரு. உன் பிரசன்ட் வேணா ஒன்னு வேணா பாப்பா. ஐயோ என்னங்க என்ன என்ன நான் என்ன ஏதாவது தப்பா பேசிட்டோமா? இல்ல நாம ஓ தண்ணி போட்டு பேச. இப்ப மன்னிப்பு கேட்டுட்டு இத கொடுக்கல மனசு. சண்முகம் பிளஸ் பிரியா, சண்முக பிரியா. ஐயோ I'm going to kill you all. உன் பர்த்டே பார்ட்டில எப்படி பார்த்தா தெரியுமா? ஐயோ ஒரே ரொமான்டிக் லுக், திரிக்கிறது என்ன, பூக்கன் வந்து குடுக்கறது என்ன, யம்மா தாங்க முடியல, சரியான ஜொல்லு. எனக்கு என்ன பண்றதுன்னே புரியலப்பா, ஒரே தலை வலி. இவ மட்டும்டா சூப்பர் நர்சி வாடி அப்படி நம்ம டென்ஷன் ஏத்தி விட்டா. அவங்கிட்ட போய் என்னங்க என்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணு கிடைச்சா நீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்களா? அவ அண்ணிலிருந்து பண்ட காஞ்சவதா, காஞ்சி காஞ்சி நீங்க கடைசியில பப்புன் ஆயிட்டான்டா. ஏ ஆனா ஏ உனக்கு இந்த மாதிரி நல்ல மாப்பிள கிடைக்க மாட்டாங்க. இந்த உலகத்திலே எல்லாரும் மறைஞ்சு போய் நானும் அவனும் மாத்திரம் இருந்தா கூட அந்த மாதிரி ஒரு ஜந்தவனா கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன். நேத்து ராத்திரி என் பொண்ணு கிட்ட குங்குமத்தை கொடுத்து அவன் நெத்தியில வச்சுக்க சொல்லி வற்புறுத்தினியா? கேக்குறல்ல? ஓஹோ அப்படியா. நேத்து ராத்திரி அவ பெட்ரூம்குள்ள நுழைஞ்சி அவ தூங்குறப்போ அவளுக்கு தெரியாம அவன் நெத்தியில போட்டு வச்சிருக்க. ஐயா அதெல்லாம் நான் செய்யலீங்க. நீ செய்யாம வேற யாரா செஞ்சிருப்பா? ஐயா சத்தியமா நான் அதெல்லாம் செய்யல. போய் சொல்றேன், போய் சொல்றேன். ஏய் என் முகத்தை பார்த்து சொல்லு, இந்த பொட்டை நீ வைக்கல? இல்ல நிஜமா வைக்கல. நிஜமா நான் வைக்கல. Damn it, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா உன் கூட விளையாட பழகினத நீ இலக்காரமா எடுத்துக்கிட்டு என் பெட்ரூம் வரைக்கும் வந்து என் நெத்தியில போட்டு வச்சிருப்ப. என்னடி நீ ஒரு ஆம்பளை கை நிட்டு அடிக்கிற வெக்கமா இல்ல உனக்கு? இத பாரு சண்முகம், நீ ரொம்ப நல்லவன் நம்பிதான் இந்த வீட்டுல சகஜமா பழக விட்டோம்.
சே, இப்படி நடந்துகிட்டேப்பா. ஐயோ அம்மா, நான் எந்த தப்பும் பண்ணல. ஏய், திரும்ப திரும்ப அதையே சொல்றான் பாரு. ஐயா, என் குழந்தைக்கு மேல சத்தியமா சொல்ற. ஏய், ஒண்ணும் தெரியாத குழந்தை மேல சத்தியம் பண்றது வெக்கமா இல்ல உனக்கு? தெரியாம பட்ட மன்னிச்சு சொல்லி விட்டுறோம். அதை விட்டுட்டு போய் சின்ன போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணி. ஐயோ ஐயா, உங்க கால பிடிச்சு கெஞ்சி கேக்குறேன். அப்படிப்பட்டு கேவலமான மனுஷன் இல்ல. எவ்வளவு கீழ்த்தரமான ஆளுன்னு எங்க எல்லாருக்கும் தெரியும். வெளியே போ, கெட் அவுட். நான் போறேங்க. ஆனா உண்மை என்ன தெரிஞ்சது? இந்த மாதிரி ஆள் விட கூடாது. கை கால உடைங்க. கை கால உடைச்சுட்டா எல்லாம் சரியா போயிடுமா? ஏண்டா ஏண்டா, நல்ல நாள் ஆகுமா? ஏய் சண்முகா, போற வெளியே. ஐயா, ஏய் போடா, போன்றல்ல போடா. ஒரு நிமிஷம் நான் போயிடுறேன். அவர் அனாது. என்ன பெத்த தாய் யாரும் கூட எனக்கு தெரியாது. எந்த தாய் என்ன பெத்தாலும் அந்த தாய் மேல நான் சத்தியமா சொல்றேன். நான் எந்த தப்பு பண்ணல. இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து எனக்கும் என் குழந்தைகளுக்கும் சோறு போட்டு தூங்க இடம் கொடுத்து எங்க மேல பாசம் வச்சு அன்பு காட்ட உங்க எல்லாருக்கும் நன்றி. எந்த தப்பு பண்ணலீங்க. என்ன வேணும் உனக்கு? ஆண்டி, எங்க அப்பா ஒரு தப்பும் செய்யல. ஆண்டி, நான் தான் உங்களுக்கு பொட்டு வச்சேன். ஆமா ஆண்டி, நான் தான். என்ன மாதிரியா இருக்காங்க? இது எங்க அம்மா. என்ன சொல்ற நீ? செத்து போன எங்க அம்மா மாதிரியே நீங்க இருக்கிறதுனாலதான் நாங்க ஊட்டில இருந்து உங்களை பார்க்க வந்தோம். எங்க அம்மா ரொம்ப அழகா இருப்பாங்களாம் உங்களை மாதிரியே. அவங்க எப்பவுமே நெத்தில குங்குவ பொட்டு வச்சிருப்பாங்கன்னு எங்க அப்பா சொல்லுவாரு. அதனாலதான் உங்களுக்கு பொட்டு வச்சு பாக்கணும்னு எங்க அப்பா ஆசைப்பட்டாரு. நீங்க வேண்டான்னு சொன்னதுனாலதான் நான் வந்து உங்களுக்கு பொட்டு வச்சேன். உங்களை பார்க்கும் போதெல்லாம் எங்க அம்மாவை நேர்ல பாக்குற மாதிரியே இருக்கு. கவிதா, இந்த ரெண்டு பெண் குழந்தைகளை படக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த குழந்தைகளுக்கு பெத்த தகப்பனாகும் தாயா அமுதாங்கிற பேர்ல ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்கி அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு குழந்தைங்கிட்ட போய் சொல்லி குழந்தைங்களுக்கு தாய்க்கு தாயாகவும் தகப்பனுக்கு தகப்பனா வளர்த்துட்டு வராரு. ஒரு நாள் குழந்தைங்க திடீர்னு அம்மாவோட முகத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட அவருக்கு என்ன செய்யுதுன்னே புரியாம
தனக்கு மனைவின்னு ஒருத்தி இருந்தா அவ இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு தன் மனசுக்குள்ள இருந்த கற்பனைய அவர் என்கிட்ட சொல்ல, நான் அதை அப்படியே ஓவியமா வரைஞ்சதுனால வந்த உருவம் தான் நீங்க. அதே மாதிரி உருவத்துல நான் உங்களை பார்க்க அதை போட்டோ எடுத்து அவர்கிட்ட காட்டினேன். குழந்தைகளுக்காக அவர் உங்களை தேடி மெட்ராஸ்க்கு வந்தது, அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் தான் உங்களுக்கு தெரியுமே. பொம்பளை குழந்தைங்களை பாரமா நினைச்சு அவங்க வயித்துல கருவா இருக்கும் போதே கலைக்கிற இந்த காலத்துல தான் கண்டெடுத்த ரெண்டு பெண் குழந்தைங்களையும் கடவுள் தந்த பரிசா நினைச்சு அந்த குழந்தைங்க மனசு நோக்க கூடாதுங்கிறதுக்காக தான் தான் அப்பா அமுதாங்கிற கற்பனை மனைவி அதே உருவத்துல நான். சிஸ்டர், இந்த விஷயம் எனக்கும் சண்முகத்துக்கு மட்டும்தான் தெரியும் சிஸ்டர். இப்ப மூணாவதா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு சிஸ்டர். அதனால சிஸ்டர் இந்த விஷயத்தை சண்முகத்துக்கிட்ட போட்டு கொடுத்துறாதீங்க சிஸ்டர். கண்டிப்பா சொல்ல மாட்டேன். தேங்க்யூ சிஸ்டர். எக்ஸ்கியூஸ் மீ சிஸ்டர், நான் உங்களை ஒரு ஸ்டில் எடுத்துக்கலாமா சிஸ்டர்? மறுபடியும் காண போயிட்டாங்களே. வாவ், இந்த இடம் எவ்வளவு அழகா இருக்குல்ல. ஆமா, சோ பியூட்டிஃபுல். வருஷம் கழிச்சு இன்னைக்கு தான் நம்ம அம்மாவுக்கு தேவசம் பண்றோம். சொர்க்கத்துல இருக்கிற நம்ம அம்மா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. நம்ம அம்மா நமக்காக திருப்பி பறந்து மெட்ராஸ்ல இருக்காங்க, அப்புறம் எப்படி சொர்க்கத்துல இருக்க முடியும்? அனிதா, நீ சொல்றது தப்புமா. கவிதா சொல்றதுதான் கரெக்ட். மெட்ராஸ்ல இருக்கிறது உங்க அம்மா இல்ல, சொர்க்கத்துலதான் உங்க அம்மா இருக்காங்க. அப்ப அவங்க என்கிட்ட வந்து சொல்ல சொல்லுங்க, நான் சொர்க்கத்துல இருக்கேன். அனிதா, நான் உங்க அம்மா பேசுறேன். திரும்பி பாரு, நான் எங்க இருந்து பேசுறேன்னு தெரியும். ஹலோ ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க இருக்கீங்க? நல்லா இருக்கோம். நான் தான் சபாபதி, அண்ணனோட ஃப்ரெண்ட், போட்டோகிராஃபர், உங்களை முத முதல்ல படம் எடுத்தவன். வணக்கம். வாங்க. நான் உங்களை தப்பா புரிஞ்சுகிட்ட ரொம்ப மோசமா நடந்துகிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. வாங்க, உள்ள வாங்க. நீங்க இருக்கிற இடம், உங்க வீடு எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அமுதா, அழகான பேரு. இன்னைக்குதான் நினைவு நாளா? ஆண்டி, இன்னைக்கு எங்க அம்மாவுக்கு தேவசம், எங்க அப்பா பூஜை முடிக்கிறதுக்கும் நீங்க வரதுக்கும் கரெக்டா இருக்கு. எங்க பூஜை முடிஞ்சது? இது கற்பூரமே காட்டல. ஆமா ஆண்டி, நீங்களே எங்க அம்மாவுக்கு கற்பூரம் காட்டிடுங்க. பரவாயில்ல, நீங்களே காட்டு. ஆண்டி, நீங்க இந்த புடவையை கட்டிக்கிட்டா எங்க அம்மா மாதிரியே இருப்பீங்க. ப்ளீஸ் ஆண்டி, கட்டிக்கோங்க. ஆண்டி, ப்ளீஸ் ஆண்டி, ப்ளீஸ் ஆண்டி, கட்டிக்கங்க. குழந்தைங்க ஆசைப்படுது இல்ல. ப்ளீஸ் ஆண்டி. ரொம்ப அழகா இருக்கீங்க. கொஞ்சம் சைடுல திரும்ப. நீ சாரில ரொம்ப அழகா இருக்கீங்க. அப்படியே ஒரு ஒரே ஒரு சில் அண்ணே, உடனே டெவலப் பண்ணி பிரிண்ட் போட்டு கொண்டு வரேன். உங்க அமுதாவ சபாவை காட்டிட்டா. சபா தி கிரேட். என்னங்க, நான் உங்க மனைவி அமுதா மாதிரியே இருக்கறேனா? ஆமாங்க. நான் உன்ன கேட்ட நீங்க தப்பா நினைக்க மாட்டீங்களே. என்னங்க, நீங்க அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்களா இல்ல காதல் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? அது காதல் பண்ணி தாங்க கல்யாணம் பண்ணிட்டோம். ஓ, வெரி இன்ட்ரஸ்டிங். அப்ப அவங்களை எப்படி மீட் பண்ணீங்க, எங்க மீட் பண்ணீங்க, எப்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, அவங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களே ப்ளீஸ். ப்ளீஸ். இளவே நிற்கால பஞ்சமி, அவள் வானில் வந்த பௌர்ணமி. இளவே நிற்கால பஞ்சமி, அவள் வானில் வந்த பௌர்ணமி.
சித்திரவானம் சித்திரம் தீட்டிடும் நேரம் ஒரு பத்தரை மாத்து தங்க நிலாவை சந்தித்தேன் எங்கள் பார்வை நின்று போனது வானம் பூமி என்ன ஆனது இளவே நிற்கால பஞ்சமி அவள் வானில் வந்த பௌர்ணமி போனது அவளை நினைத்தே ஏக்கமானது பித்தனை போனானே பார்க்கும் இடமெல்லாம் அவளை போலே பாவி தெரிந்தது பைத்தியமாயானே என்னை போலே அவளும் இருந்தாள் என்று அவள் சொல்ல கேட்டு உள்ளம் எங்கோ போனது மீண்டும் மீண்டும் அவள் தான் வேண்டும் என்று என்னை தூண்டும் உள்ளம் பச்சை கோடி காட்டு அவள் வானில் வந்த பௌர்ணமி சித்திரவானம் சித்திரம் தீட்டிடும் நேரம் ஒரு பத்தரை மாத்து தங்க நிலாவை சந்தித்தே எங்கள் பார்வை நின்று போனது வானம் பூமி என்ன ஆனது இளநீர் கால பஞ்சமி அவள் வானில் வந்த பௌர்ணமி குங்குமம் கொண்ட தேவதை எந்த கையிலே மங்கள நான் கொண்டாள் திங்களாடிடும் வானம் போலவே எங்கள் வீட்டிலே மழலை தான் தந்தாள் பாட வைத்து உள்ளம் ஆட வைத்து அன்பு பாட்டு சொல்லி வீட்டில் இன்பம் தந்தவள் தேட வைத்து நெஞ்சம் வாட வைத்து என்னை சோகத்தில் வேக வைத்து அவள் வானில் வந்த பௌர்ணமி சித்திரவானம் சித்திரம் தீட்டிடும் நேரம் ஒரு பத்தரை மாத்து தங்க நிலாவை சந்தித்தே எங்கள் பார்வை நின்று போனது வானம் பூமி என்ன ஆனது இளவே நிற்கால பஞ்சமி வானில் வந்த பௌர்ணமி அண்ணா ஹாய் பிரகாஷ் கமான் மேன் ஓகே எப்படி இருக்க நல்லா இருக்கேண்ணா இத பார் யாரது சிங்கப்பூர்ல இருக்கிற என்னோட பிசினஸ் பார்ட்னர் மகாலிங்கத்தோட மூத்த பொண்ணு எப்படி இருக்கா ரொம்ப அழகா இருக்காங்க இவதான்டா உனக்கு அண்ணியா வரப்புறவ ரியலி எஸ் ஹவ் யூ டிசைடட் எஸ் ஐ ஹவ் டிசைடட் கங்கிராச்சுலேஷன்ஸ் நான் இப்போ இவங்கள பார்க்கணும் வெயிட் 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 இதையும் பார் இது யாரு மகாலிங்கத்தோட ரெண்டாவது பொண்ணு எப்படி இருக்கா இவங்க கூட அழகா இருக்காங்க அப்படியா இவதான் உனக்கு மனைவியா வரப்புறா எஸ் வெரி எக்ஸலன்ட் ஃபேமிலி ஒரே குடும்பத்துல நம்ம ரெண்டு பேருக்கும் பொண்ணு பார்த்துட்டேன் என்னடா டேய் என்னடா என்னாச்சே
ஒண்ணு பிடிக்கலையா விட்டு வேற பொண்ணு பாக்கலாமே, அதுக்கு என்ன? அது இல்லனா வந்து வந்து என்னடா வந்து என்னடா சொல்ற சொல்லு என்னாச்சு? ஏழு வருஷமா இதுக்காகத்தான் இந்த ரூமுக்குள்ள யாரையுமே விடாம இருந்தியா? மை டியர் யங் பாய், வாட் இஸ் திஸ்? பிரியா, எங்க பார்த்தாலும் பிரியா, தலானில பிரியா, பெட்ஷீட்ல பிரியா, ரூம் ஃபுல்லா பிரியா. யூ ஹேவ் ஃபாலன் இன் லவ் வித் ஹர். கங்கிராச்சுலேஷன்ஸ் மேன், கம் ஆன், கீப் இட் அப், பை. முதலே சொல்லிருந்தேன் கல்யாணம் பண்ணி இன்னும் அனுப்பி இருப்பமே. பேசனதெல்லாம் போதும் சாரதா, தட்ட வாங்கிக்க, குடுங்க. என்னது தாம்பள தட்டு? யாருக்கு? உங்களுக்கு. எதுக்கு? அப்பாவுக்கு. சொல்ல, அப்பாவுக்கு பொண்ணு கேட்டு வந்திருக்கோம். யார் பொண்ணு? நீங்க தான். நீங்க எங்க அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? நான் உங்க அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கணுமா? எங்க அப்பா ரொம்ப நல்லவர் ஆண்டி, அவர் எங்க அம்மாவை உயிருக்கு உயிரா நேசிச்சாராம். அதே மாதிரி உங்களையும் நேசிப்பாரு, நாங்களும் உங்களை ரொம்ப லவ் பண்றோம். ப்ளீஸ் எங்க அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கோங்க ஆண்டி, அப்பதான் நாங்க யார் கேட்டாலும் எங்களுக்கு அப்பா அம்மா ரெண்டு பேரும் இருக்காங்கன்னு தைரியமா சொல்லுவோம். இல்லையா அனிதா? ஆமா. ஒரு கோடி வார்த்தைகளால என் மனசுல இருக்கிறத சொல்ல ஆசைதான், ஆனா அதுக்கு உங்க பதில் ஒரே வார்த்தையில அடங்கியிருக்கிறதுனால நேரத்தை வீணாக்காம என் உள்ளத்தை அரிச்சிட்டு இருக்கிற ஆசைய சில வார்த்தையிலேயே சொல்லிடுறேன். உங்களை மனசீகமா விரும்புறேன். உங்களுக்கு மனைவியாகவும் உங்கள் குழந்தைகளுக்கு தாயாகவும் வாழ ஆசைப்படுகிறேன். உங்கள் சம்மதத்தை எதிர்பார்க்கும் பிரியா. என்ன சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறேன்.
என்னங்க சொல்றீங்க நீங்க? என்ன பாருங்க, என் மூஞ்சியும் மோவரங்கிட்டீங்க. என்கிட்ட என்ன இருக்கு என் குழந்தைகளை தவிர? உங்க அழகுக்கும் அறிவுக்கும் வசதிக்கும் உங்களுக்கு தகுந்த மாப்பிளைய பார்த்து சந்தோஷமா கல்யாணம் பண்ணிட்டு வாழ்றத விட்டுட்டு நீங்க என்னமோ பேசிட்டு இருக்கீங்க போங்க. அப்போ உங்களுக்கு என் மேல எந்த ஆசையும் விருப்பமும் கிடையாதா? இருக்கு, நிறையவே இருக்கு. ஆனா நீங்க நினைக்கிற அர்த்தத்துல இல்ல. உங்களை அறிஞ்சு அவமானப்படுத்தினேங்கிறதுக்காக என்ன பழிவாங்க நாடகம் ஆடுறீங்களா? பழிவாங்கிற எண்ணம் எனக்கு என்னைக்குமே கிடையாதுங்க. இறந்து போன என் மனைவி மாதிரி நீங்க இருந்ததால உங்களை பார்த்ததும் என்னையும் மறந்து நானே என்ன முட்டாளாக்கிக்கிட்டேன். அதுக்கு ஏத்த தண்டனையும் எனக்கு கிடைச்சிருச்சு. உண்மையை சொல்றேங்க, நீங்க என் மனைவி மாதிரி இருந்தாலும் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசை எனக்கு இல்லைங்க. நீங்க என் மேலையும் என் குழந்தைங்க மேலையும் வச்சிருக்க அன்பையும் பாசத்தையும் தவிர எனக்கு வேற எதுவும் வேணாங்க. நீங்க என்ன எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்கன்னு நல்லா தெரிஞ்சதுனாலதான் நான் இந்த முடிவுக்கு வந்து என் மனசுல இருக்கிற ஆசைய சொன்னேன். ஆனா நீங்க உங்க மனசுல இருக்கிற உண்மையை சொல்றதுக்கு ஏன் இப்படி தயங்குறீங்க? இவ்வளவு நீங்க கேக்குறதால நான் சொல்றேன். எனக்கு மனைவி, என் குழந்தைங்களுக்கு அம்மாங்கிற ஆசையை விட்டுட்டு எப்பவும் போல இப்படியே நண்பர்களாவே இருந்துருவோம். நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்காமலே என் குழந்தைங்களுக்கு தாயா இருக்கலாம். அதை விட்டுட்டு நீங்க நினைக்கிறது வேண்டாம். கவிதா, அனிதா, எங்க வாங்க. என்னங்க ஆண்டி? என்னங்க ஆண்டி? குழந்தைங்க மேல சத்தியம் பண்ணி சொல்லுங்க, உங்களுக்கு என் மேல எந்த ஆசையும் இல்ல? இதெல்லாம் தேவையில்லைங்க, நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டுறேன். நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது உண்மை, சத்தியம் பண்ண போறீங்களா இல்லையா? குழந்தைங்க மேல சத்தியமா சொல்றேன், உங்க மேல எனக்கு எந்த ஆசையும் இல்லை. என் லெட்டர் வேணா நீங்க கிழிச்சு போட்டுடலாம், ஆனா உங்க மனசாட்சி உங்களை தினமும் தினம் கிழிச்சிட்டு இருக்கும். பதிப்பிற்குரிய சண்முகம். ஓ, சிங்கப்பூர் ஃபேக்டரி அமக்கம் நடக்கும். என்ன வாழ்த்தாதீங்க, அந்த ஃபேக்டரிக்கு சொந்தக்காரன் பிரகாஷ், இவனை வாழ்த்துங்க. ஆஹா,
எப்போலேருந்து அண்ணன் தம்பி பிரிச்சு பேச ஆரம்பிச்சீங்க? கல்யாணம் பண்ணி வைக்கிற கையோட இவனுக்கு சேர வேண்டியதை கொடுக்க வேண்டியது என் கடமை. அப்பதான் இவனுக்கும் பொறுப்பு. புரிஞ்சுக்கிட்ட புரிஞ்சுக்கிட்ட. சீக்கிரமா கல்யாண தேதியை ஃபிக்ஸ் பண்ண சொல்றேன். யாருக்கு கல்யாணம், எப்ப கல்யாணம், என்கிட்ட எதுவுமே சொல்லாம எல்லாரும் சஸ்பென்ஸாவே பேசிட்டு இருக்கீங்களா? ஒண்ணும் தெரியாத மாதிரி கேக்குறிய. உன் கல்யாணத்தை பத்தி தான் பேசுறோம். எனக்கு எனக்கு கல்யாணமா? உனக்கும் பிரகாஷ்க்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா நாங்க எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணிருக்கோமே. இன்னைக்கு நாள் நல்லா இருக்க, முகூர்த்த தேதி இன்னைக்கே முடிவு பண்ணிடலாம். பிரகாஷ்க்கும் எனக்கும் கல்யாணமா? இப்படி கூட சொல்லலாம், உங்களுக்கும் பிரகாஷ்க்கும் கல்யாணம். This is crazy. என்னமா, நான் பிரகாஷ் அந்த மாதிரி கற்பனை கூட பண்ணி பாக்கல. வாட் பிரகாஷ், உனக்கும் எனக்கும் கல்யாணமா? This is a joke of the year. இல்ல, அவங்க விளையாட்டு கப்பி சொல்லிட்டு இருக்கா. ஒரு நிமிஷம் பிரியா, இப்படி வா, இதை வந்துட்டேங்க. என்னடி படார்னு இப்படி சொல்லிட்டேன், சும்மா ஜோக் தானே. ஏய், பிரகாஷ் என்ன விரும்பல? என்னமா, அப்படி ஒரு எண்ணம் எனக்கு இல்லவே இல்ல. என்ன சொல்றடி, இந்த நேரத்துல போய் இப்படி பேசிட்டு இருக்கே பிரியா? அவசரப்பட்டு எல்லார் முன்னாடியும் நம்ம குடும்பமானத்தை தயவு செஞ்சு கப்பல் ஏற்றுறாதுமா. இது பாரு, உனக்கு தெரியுமா அந்த பிரகாஷ் உன்னை எவ்வளவு விரும்புறான்னு? உனக்கு தெரியுமா, அவனை மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சுக்கணும்டி. அவனை போய் வேண்டாம்னு சொன்னா உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. இதை பாரு, தயவு செஞ்சு எல்லார் முன்னாடி வந்து சும்மா ஜோக்கு சொல்லேன்னு சொல்லி அந்த பையனை கட்டிக்க எனக்கு சம்மதம் சொல்றியாமா? சொல்லிடா கண்ணு, பாடாமா. என்னடா யோசிக்கிற, பிரகாஷ் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணம் எனக்கு எப்பவுமே இருந்ததில்ல. I'm so sorry பிரகாஷ். அவமானம், இவளால கேவலம், நம்மளால வெளியில தலை காட்ட முடியாது. ஆமா, அந்த சண்முக பயலோட ஊட்டியில ஊற சுத்துறியா நீ? இவங்க சொல்றது உண்மையா? நான் கேக்குறேன்ல. ஆமா ஆமாண்ணா, நான் சண்முகத்தை விரும்புறேன். என்ன தைரியம் இருந்தா இந்த மாதிரி பேசுவீங்க? வயசுக்கு வந்த கை நீட்டி தப்பு பண்ணதுக்காக அவர் அடிச்சது தப்புங்கிறியா, இல்ல அவர் அடிச்சதே தப்புங்கிறியா? என் போல கை நீட்டி அடிச்சது தப்புதான். என்னது என்ன நீங்க தேவையில்லாம அவோ தம் மனசுல இருக்கிற எண்ணத்தை சொல்லிட்டான். அதுல இருக்கிற நல்லது கெட்டதை முதல்ல நாம புரிஞ்சுக்கிட்டு அது சரியா தப்பான்னு அவளுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கணுமே தவிர அதை விட்டுட்டு ஆத்திரப்பட்டு அடிக்கிறதுனால எந்த பிரச்சனையும் தீர்ந்து போறதுல அவள. வேண்டாம்மா, எப்ப இந்த குடும்பத்துல உன் பொண்ணு என் பொண்ணும் புருஷன் பிரிச்சு பேச ஆரம்பிச்சானோ அப்புறம் நான் ஏன் தலையிடுறேன்? உங்க பிரச்சனை நீங்களே தீர்த்துக்குங்க. இந்த பாரியா, உன் பொண்ணு அடிச்சு தப்பு, மன்னிச்சிரு. கொஞ்சம் நிலுங்க மச்சா, ஏதோ பொண்ணு மேல இருக்கிற பாசத்துல கோபமா பேசிட்டேன். அதுக்காக வீட்டுக்கு மொத்தம் நீங்க குடும்பத்தை பிரிக்கிற மாதிரி பேசலாமா? உண்மையா சொல்றேன், இது நாள் வரைக்கும் உங்க குழந்தை என் குழந்தைன்னு வித்தியாசம் பார்த்து வளர்த்திருக்குமா இல்லையே? என்ன பண்ணு, அளவுக்கு அதிகமா சொல்ல கொடுத்து வளர்த்தோம், அவ அதை தவற பயன்படுத்திட்டு இஷ்டம் போல நடந்துக்கிறான். சத்தியமா சொல்ற மச்சான், நான் வேணும்னே பேசல மச்சான், ஏதோ வாய்த்தபடி என்ன மன்னிச்சிரு மச்சான், என்ன மன்னிச்சு. எது எப்படி நடக்குதோ, நம்மளுக்குள்ள ஒருத்தருக்கிறது தேவையில்லாம வார்த்தைகளை கொட்டிக்கிட்டு வேண்டானே, இந்த குடும்பத்தோட ஒத்துமை பெரிய கூடாதுன்னு பெரிய கூடாது. ஹலோ பிரகாஷ், நான் லதா பேசுறேன். சொல்லு. ஹலோ அண்ணா, நான் லதா பேசுறேன். என்னடி, நம்ம பிரியா நம்ம வீட்டுக்கு வந்த அந்த சண்முகத்தை லவ் பண்றாளாம். Thank you.
பிரகாஷ், நான் சொல்றேன், இங்க பாரு, இந்த பாரு, ஆத்திரப்படாத, நான் சொல்றேன் கேளு பிரகாஷ், நல்லதுக்குதான் சொல்றேன் பிரகாஷ், பிரகாஷ் சொல்றதே கேளு பிரகாஷ், சொல்றது கேளு, பொறுமையா உட்கார, பொறுமையா. ஹலோ, நான் சந்திர சில விஷயங்களை தெளிவுபடுத்தி அடுத்த நிமிஷமே போயிடுறேன். இப்படி கோபப்படுறதுனால பிரச்சனை தீந்துருமா? தயவுசெய்து கொஞ்சம் சும்மா இருங்க, இவர கொஞ்சம் புடிச்சுக்கங்க. சமூகம், உனக்கு என்ன பைத்தியம் கீத்தியம் புடிச்சு போச்சா? எதுக்குப்பா அப்படி தேவையில்லாம வம்பு பண்ணிக்கிட்டு இருக்க? அண்ணன், நான் தேவையில்லாம வம்பு பண்றவ இல்லனே. என் மேல இருக்கிற கோபத்துல உண்மை என்னன்னு தெரியாம என்ன என் குழந்தைங்க கொல்ல பாக்குறாங்களே, இது நியாயமா? நியாய அநியாயத்தை பத்தி நீ பேசுறியா? டேய், உன் மனசை தொட்டு கேளுடா, நீ என்ன தப்பு பண்ணிருக்கேன்னு உனக்கு தெரியாது? அத மறைக்கிறதுக்கு இங்க வந்து உன்னை கோவம் பண்ண பாக்குறாங்க அப்படின்னு போறியா? சந்திர, நான் சொல்ல போறத கேட்க முடியாது இல்லையா? என் வயசுக்கு மரியாதை இல்லையா? வெளியே போ சொல்லுங்க. உண்மை என்னன்னு சொல்ல வந்தா அதை கேட்கறதுக்கு பொறுமை இல்லாம கண்டபடி பேசிட்டு இருக்காரு. சமூகம், எப்பவுமே நீ என் வார்த்தைக்கு கட்டப்படுறவன். இப்ப நான் சொல்றேன், தயவு செய்து வெளியே போறியா இல்லையா? இல்ல, நான் சொல்ல வருது, அப்புறம் பேசி தீத்துக்கலாம். இப்ப நீ வெளியே போப்பா. அட போப்பா, போறேன் போறேன். எவ்வளவு மணி நேரம் ஆனாலும் கேட்டுக்கு வெளியே உட்கார்ந்து இருப்பேன். பிரியா வந்ததுக்கு அப்புறம் இதுக்கு ஒரு முடிவு கட்டிட்டு தான் போவேன். Thank you.
உங்க அப்பா கார்ல காத்துக்கிட்டு இருக்காரமா, போமா. நான் பாத்துக்கிறேம்மா, நீ போ. பிரியா, நீ வரும்போது ஏதாவது பேசினே அவட்ட. ஏமா, நாங்க இருக்கிறது உன் கண்ணில் படலையா, இல்ல எங்க கண்ணில் படக்கூடாதுன்னு போறியா? போன காரியம் என்னாச்சு, முடிஞ்சிருச்சா இல்ல திரும்பவும் போணுமா? நெல்ல, என்ன கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம நடந்துக்கற? நீங்க மனசாட்சி இல்லாம நடந்ததுனாலதான் நான் மரியாதை இல்லாம நடந்துக்கறேன். மனசாட்சி இல்லாமலையா, என்னமா சொல்ற? ஓஹோ, எல்லாரும் ஒட்டுமொத்தமா சேர்ந்து ஒன்னும் தெரியாத மாதிரி டிராமா நடத்துறீங்களா? உங்களுக்கு எல்லாம் கொஞ்சமாவது நெஞ்சில ஈரம் இருந்தா ஒரு அப்பாவி மனுஷனை இப்படி கொடுமைப்படுத்துவீங்களா? என்ன கொடுமை கொடுமை என்ன பேசுற நீ? எல்லாரும் புரியுற மாதிரி பேசு. நாங்க என்ன, நீ ஒண்ணு பேசாத, கொஞ்சம் பொறுமையா இத பாருடி. நேத்து ராத்திரி வீட்டை விட்டு வெளியில போன நீ, இன்னைக்கு காலையில உங்க அப்பா வந்து கூப்பிட்டதுனால திரும்பி வந்திருக்கிற. நீ எங்களை பார்த்து மனசாட்சி இல்லாதவங்க கொடுமைக்காரங்கிறியா? பிரியா, எதை பேசுறதா இருந்தாலும் நிதானமா கொஞ்சம் யோசிச்சு பேசு. சரிமா, நிறுத்தி நிதானமாவே பேசுற. சண்முகத்தோட வீட்டை எரிச்சு அவரையும் அவரோட குழந்தைங்களையும் கொலை செய்ய முயற்சி பண்ணது யாரு? மெட்ராஸ்ல என்ன பாக்க வந்தவரை போலீஸை விட்டு அடிக்க சொன்னது யாரு? உங்க பொண்ணு விரும்புற ஒருத்தர கொலை செய்யற அளவுக்கு யார் போவாங்க? உங்களை தவிர அந்த கருத்து வேற யார் செய்ய முடியும்? வாயை மூடுறி. பண்ற தப்பையெல்லாம் நீ பண்ணிட்டு வீட்டுல இருக்கிற பெரியவங்களை வாய்க்கு வந்தபடி பேசுறியா? ஏண்டி, நேத்துக்கு வந்து ஒருத்தருக்காக எங்களை எல்லாம் மரியாதை இல்லாம பேசுறீங்க, இது உனக்கே நியாயமா இருக்கா பிரியா? நியாயம் அநியாயம், நியாயம் அநியாயம் சொல்லிட்டு இருக்கீங்களே, அந்த அநியாயத்தை செஞ்சது யாருன்னு கேக்குறேன். நான் தான், ஏய், நான் தான் பண்ணேன். இப்ப என்ன செய்யணும்? நல்லா கேட்டுக்க. அவன் வீட்டை எரிச்சு அவனை கொலை பண்ண முயற்சி பண்ணது, அவன் மெட்ராஸ்க்கு வந்தபோது போலீஸ்காரனை விட்டு அவனை அடிச்சு தூக்கி போட்டது எல்லாமே நான் தான் பண்ணேன். போதுமா, சந்தேகம் தீந்துருச்சா? நீ ஒரு மனுஷனா? சொந்த விஷயத்துல இவ்வளவு கேவலமா நடந்துட்டதுக்கு மன்னிப்பு கேட்க என்ன? அவ வளர்ந்துட்டால, நாமெல்லாம் நினைச்சத விட பெரிய மனுஷன் வளர்ந்துட்டால. அதனாலதான் பெத்தவங்களுக்கு மத்தவங்களுக்கும் வித்தியாசம். இது பாருங்க, இனிமே இவகிட்ட பேசுன நம்ம மரியாதை தான் குறைஞ்சு போயிடும். அண்ணே, மேற்கொண்டு என்ன செய்யணுங்கிறத நீங்களே நல்லா யோசிச்சு ஒரு முடிவெடுங்க, அவ்வளவுதான். எனக்கு நல்லா தெரியும்டா, இந்த திட்டத்தை போட்டு அவனை தீர்த்து கட்ட முயற்சி பண்ண வேண்டிய நீதான். ஏன்னா உன்னை தவிர இதை செய்ய வேண்டிய அவசியம் வேற யாருக்குமே கிடையாது. டேய், பிரியாவுக்கு உண்மையில சந்தேகம் வந்துடக்கூடாதுன்றதுக்காக சண்முகத்தை கொலை பண்ண முயற்சி பண்ணது நான் தான் மொத்த பழியும் எம்எல்ஏ நான் ஏத்திட்டு இருக்கேன்டா. ஏன் தெரியுமா,
பிரியாவுக்கு சண்முகத்து மேல இருக்கிற இந்த இன்ஃபாக்சுவேஷன் இருக்க, ஒரு விதமான கண்மூடித்தனமான ஆசை, அது என்ன வேணா மாறலாம். நாளைக்கு மாறலாம், அடுத்த மாசம் மாறலாம், அடுத்த வருஷம் மாறலாம். மாறலாம் என்ன, மாறும். பொறுமையா இருந்து தொலைய வேண்டியதானே. அவளே உன்ன தேடி வருவாடா. உண்மை சொல்லு, போய் சொல்லாத. நீ தான பண்ண சொல்ற? ஆமா, பொறாமையில சண்முகத்தை கொல்ல ஆரம்பிச்சது நான் தான். என்ன என் பிரியா அவனை விரும்புறது என்னால தாங்க முடியல. இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. என் மனசுல இருக்கிறத ஒளிவு மறைவு இல்லாம சொல்லிடுறேன். நான் சண்முகத்தை மானசீகமா விரும்புறேன். அவர் குழந்தைங்களுக்கு தாயா இருக்க விரும்புறேன். அவருக்கு மனைவியா இருக்க விரும்புறேன். நீ ஒருத்தனை விரும்புறது தப்புன்னு சொல்லலாமா? ஆனா நீ விரும்புறவன் உனக்கு எல்லா விதத்திலயும் தகுதியானவனா இருந்தா சாதி மதம் பார்க்காம உன் சந்தோஷம் தான் எங்க சந்தோஷம் நினைச்சு உன்னை அவனு கட்டி வைப்பான். ஆனா அவன் ஏற்கனவே ரெண்டு குழந்தைகளுக்கு தாப்பேன், அதனால உன்னை அவனுக்கு இரண்டாம் தரமா கட்டி வைக்க நாங்க ஒரு நாளும் சம்மதிக்க மாட்டோம். சண்முகம் கல்யாணமானவரு, ரெண்டு குழந்தைங்களுக்கு அப்பாங்கறத தவிர உங்களுக்கு வேற எந்த ஆட்சேபனையும் இல்ல, அப்படித்தானே? அப்படித்தான். அப்போ சண்முகத்தை பத்தி சில உண்மைகளை நான் உங்களுக்கு சொல்லியே ஆகணும். கேக்கிறதுக்கு என்னமோ நல்லாதான் இருக்குது. இத உண்மை நீங்களை எப்படி நம்ப சொல்ற? அம்மா, உண்மைய சொல்லத்தாம முடியும், அத எப்படி நம்ப வைக்கிறது? நீ சொல்றதெல்லாம் உண்மையாவே இருக்கட்டும். அந்த சண்முகம் கல்யாணம் ஆகாதனா இருக்கட்டும், அந்த ரெண்டு குழந்தையும் அவனுக்கு பிறக்காதாவே இருக்கட்டும். ஆனா ஒண்ணு, அந்த ரெண்டு குழந்தைகளையும் ஏதாவது ஒரு அநாத ஆசிரமத்தில் சேர்த்துட்டு அவங்க வரட்டும், மத்ததை நாம யோசிப்போம். என்ன சொல்ற? அவரு உயிருக்குற நேசிக்கிற அந்த குழந்தைங்களை எப்படி அநாத ஆசிரமத்தில் விட முடியும்? அவருடைய லட்சியமே அந்த குழந்தைங்களுக்கு அநாதனம் தெரியக்கூடாதுங்கிறது. என்னத்த பெரிய லட்சியம்? எங்க லட்சியமே உன்னை பிரகாசுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா. உனக்காக, ஓ சந்தோஷத்துக்காக நாம எங்க லட்சியத்தை விட்டு கொடுக்கறோம். அதே மாதிரி அவன் லட்சியத்தை விட்டுட்டு அந்த ரெண்டு குழந்தைங்களை அநாத ஆசிரமத்தை சேர்த்துட்டு வர சொல்லு. அப்படி நீ பாருங்க, இன்னும் அவகிட்ட என்ன பேச்சு? வாங்க போவோம். இத பார் பிரியா, உன் எதிர்காலத்தை நிர்ணயிக்கிற உரிமை உனக்கு எவ்வளவு இருக்குதோ அதே மாதிரி நீ எடுக்கிற முடிவு சரியா தப்பா நிர்ணயிக்கிற பொறுப்பு எங்களுக்கு அதிகமாவே இருக்குதுமா. இத பாரு, நீ என் நிலைமையில இருந்து உன் பொண்ணுக்கு இப்படி ஒரு பிரச்சனை ஏற்பட்டா நீ என்ன முடிவெடுப்பியோ அதே மாதிரி நீ தானமா நல்லபடியா யோசிச்சு ஒரு முடிவெடுமா. கிழிச்சு போட்ட கடிதத்தை அவசர அவசரமா எடுக்கும் போது இந்த ஒரு துண்டை மட்டும் விட்டுட்டீங்க. மதிப்பிற்குரிய சண்முகம், உங்களை பத்தின எல்லா உண்மையும் எனக்கு தெரியும். என்ன என்ன தெரியும்? நீங்க என்ன மனசார விரும்புறது தெரியும். நீங்க என்ன தவறா புரிஞ்சிட்டு இருக்கீங்க? உங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டு தான் நான் பேசுறேன். உங்களுக்கு இன்னும் கல்யாணமே ஆகல, உங்களுக்கு அமுதாங்கிற மனைவியும் இல்ல, கவிதாவும் அனிதாவும் உங்களுக்கு பிறந்த குழந்தைங்க இல்ல. சபாபதி உங்களை பத்தின எல்லா உண்மையும் என்கிட்ட சொல்லிட்டாரு. நமக்கு அப்பா இல்லையா? நம்மளுக்கு அப்பாவும் இல்ல, அம்மா
உங்க குடும்பத்தோட சந்தேகத்தை தீர்க்கணுங்கிறதுக்காக, உங்களை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக, என் உயிருக்குயிரான குழந்தைகளை மனசாட்சியே இல்லாம அநாத ஆசிரமத்தில் விடணுமா? அது ஈரில் ஜென்மத்தில் நடக்காது. அது எனக்கும் தெரியும். தெரியுங்களே, தெரிஞ்சு ஏ. சரி, அது விடுங்க. இப்போ என் குழந்தைகளை நான் அநாத ஆசிரமத்தில் விடலன்னு வச்சுங்க, நீங்க உங்க குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் தலைமொழிகிட்டு எனக்காக வெளியே வர முடியுமா? வீட்டை விட்டு வெளியே வர முடியுமா சொல்லுங்க. நீங்களும் உங்க குடும்பத்தை தூக்கி எரிஞ்சிட்டு வர முடியாது. நானும் என் குழந்தைகள் அனாதைகளை விட முடியாது. வீணா ஏன் அனாவசியமா மனசு போட்டு குழப்பிக்கிறீங்க? என் குடும்பத்தார் மேல இருந்த நம்பிக்கை இல்ல. உங்களை பத்தியும் உங்க நல்ல குணத்தை பத்தி சொல்லியும் என் விருப்பத்துக்கு மறுப்பு சொல்ல மாட்டாங்கன்னு நினைச்சேன். ஆனா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத வகையில எல்லாருமே நடந்துகிட்டாங்க. மனசுல இருக்கிற ஆசை நம்மளையும் மீறி பேச வைக்கும், சாதிச்சலாங்கிற மனப்பக்குவத்தை உருவாக்கும். ஆனா நம்மள மனசாட்சி பயந்து வாழ்றவங்க, நீங்க உங்க குடும்பத்தையோ இல்ல நான் என் குழந்தைகளையோ நம்மளோட சுயநலத்துக்காக தலைமுறைகிட்டு வரவங்க இல்ல. என் மனசுல இருக்கிற உண்மையை மறைக்காம சொல்றேன். உங்களை மானசீகமா விரும்பினது உண்மை. உங்களை என் மனைவியா, என் குழந்தைகளுக்கு தாயா நினைச்சு பாடினது உண்மை. ஆனா இதெல்லாம் நடைமுறையில் நடக்காதுன்னு புரிஞ்சு என் மனசுல இருந்த ஆசை அடியோட அழிச்சிட்டு என் குழந்தைகளுக்கு தாயின்னு சொன்னா அவங்களுக்கு ஞாபகம் வர்றதே உங்க முகமா தான் இருக்கும். என்ன அமுதாங்கிற உருவமே நீங்க தானே? என்னோட கற்பனையில் உருவான அமுதா தான் என்னைக்கும் என் மனைவி. நாலு சட்டத்துக்குள்ள அடங்கின ஓவியம் போடு, என் ஆசையும் அதுக்குள்ளே அடங்கி போச்சு. அவளுக்கு நான் கொடுத்த பிறப்பு இறப்பு போலவே என் ஆசையும் பிறந்து இறந்து போச்சு. இனி நம்ம ரெண்டு பேரும் நண்பர்களாவே இருப்போம். நாம ஒருத்தர் ஒருத்தர் சொந்தமாக்கி ஆசைப்பட்டு அது முடியாதுங்கிறப்போ, நாம ஒருத்தர் ஒருத்தர் மானசீகமா விரும்பணுங்கிற சந்தோஷத்தோட திருப்தி அடைறத தவிர நாம வேற என்ன செய்ய முடியும்? உங்களை மாதிரி ஒரு நல்ல மனுஷனை சந்திச்சதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அனிதா, அனிதா, நில்லு! அப்பா விட்டு எங்க தனியா போறீங்க? குழந்தைக்கு அடிபட்டுச்சுங்க, ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போறோம். மணி, அனிதா, ஐயா, நீங்க என் குழந்தைக்கு அடிபட்டுச்சுங்க, ஆஸ்பத்திரி வரைக்கும் கூட்டிட்டு போ.
கவிதா, அப்பா கிட்ட பேச மாட்டியம்மா? கவிதா, நீங்க ஏன்பா எங்க அப்பான்னு பொய் சொன்னீங்க? எங்க உண்மையான அப்பா அம்மா யாருப்பா? எனக்கு யாரும் தெரியாதுமா. நாங்க எப்படிப்பா உங்களுக்கு கிடைச்சோம்? பம்பாயில ஒரு குப்பை தொட்டிலமா. நாங்க ஒரு தப்பு பண்ணலையேப்பா, பின்ன எங்க அம்மா எங்களை குப்பை தொட்டில போடணும்? எந்த மிருகமும் தான் பெத்த குழந்தைய பாரமா குப்பை தொட்டில போடுறது இல்ல. ஆனா மனசாட்சி உள்ள மனுஷன் அப்ப பேரு தெரியாத நாயின் எனக்கு கிடைச்ச பட்டம் உங்களுக்கு கிடைக்க கூடாது. கடவுளா கொடுத்த சொத்தா நினைச்சு உங்க ரெண்டு பேரையும் சொந்த குழந்தைகளை வளர்த்துட்டு வரம்மா. எனக்கு நீங்க உங்களுக்கு நான் நாம ஒரு குடும்பம் ஆயிட்டோம். உங்களை தவிர இந்த உலகத்துல எனக்கு வேற எதுவுமே வேண்டாம். நாங்க உங்க மேல உயிரே வச்சிருக்கோம். நீங்க எங்க அப்பா இல்லன்னு தெரிஞ்ச உடனே எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம பயத்துல ஓடி வந்துட்டோம். எங்களை மன்னிச்சிடுங்கப்பா. அனிதா, உடம்பு நல்லா இருக்காமா? சார், பிரகாஷ் சார். ஹலோ சண்முகா. ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இருக்கேன் சார். என்ன விஷயம்? உங்க தம்பி பிரகாஷ் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். எதுக்கு? நேத்து என் சின்ன குழந்தைக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடென்டா? இப்ப எப்படி இருக்கு? இப்ப நல்லா இருக்கா. உங்க தம்பி சரியான நேரத்துல வந்து குழந்தைய காப்பாத்துறதுக்கு உதவுனார், அதுக்காக நன்றி சொல்லிட்டு போலான்னு வந்தேன். மாடியில ரைட் சைட்ல ஃபர்ஸ்ட் ரூம் போய் பாருங்க. பரவாயில்ல சார், நான் வெயிட் பண்றேன். நோ ப்ராப்ளம், நோ ஃபார்மாலிட்டிஸ், போய் பாருங்க. பிரகாஷ் சார், சார், பிரகாஷ் சார், சார், ஏதோ எதிர்பாரமா உங்க வாழ்க்கையில் நான் வந்தேங்கிறதுக்காக கொஞ்சம் கூட யோசிக்காம உங்களுக்கு எல்லா வகையிலும் பொருத்தமானவரை நீங்க வேணாம் சொல்றது சரியில்லைங்க. அவருக்கு என்ன அழகு இல்லையா, அறிவு இல்லையா, அந்தஸ்து இல்லையா? இதுக்கு மேல நீங்க ரெண்டு பேரும் 7 வருஷமா க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்கீங்களே, உங்களை யாருமே இந்த அளவுக்கு காதலிக்க முடியாதுங்க. மனசார சொல்றேன், அவர் முன்னாடி நான் ஒண்ணுமே இல்லைங்க.
எப்படி இருந்தாலும் ஒரு நாள் உங்களுக்கு கல்யாணம் ஆகணும். அப்போ முன்ன பின்ன தெரியாத எவனோ ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறத விட உங்களுக்கு தெரிஞ்ச பழக்கமான உங்களை 7 வருஷமா உயிருக்கு உயிரா நேசிக்கிற ஒரு மனுஷன் கல்யாணம் பண்ணிக்கிறது ஒண்ணும் தப்பி இல்லைங்க. அனிதா, கவிதா, வணக்கம் ஆண்டி. வணக்கம். என்னமா தலையில கட்டு? ரோட்ல போகும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஐயோ, பார்த்து தானே ரோட்ல நடக்கணும். நான் பார்த்து தான் ஆண்டி போனேன், அவன் தான் பார்க்காம வந்து இடிச்சிட்டான். ஆண்டி, நான் ஒண்ணு சொன்னா கோச்சுக்க மாட்டீங்களே? கோச்சுக்க மாட்டேன், சொல்லுங்க. நாங்க வேணா அநாத ஆசிரமத்துக்கு போயிடுறோம், இல்லனா செத்து கூட போயிடும். நாங்க யாருக்கும் தொந்தரவா இருக்க மாட்டோம். பிரியா ஆண்டியையும் எங்க அப்பாவையும் பிரிச்சிடாதீங்க ஆண்டி. நீங்க ரெண்டு பேரும் எங்க இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். சண்முகம், உன் குழந்தைங்க வெளியே காத்திருக்காங்க. நடத்தி வச்சிட்டு போனோம். அந்த ஆண்டி என்ன கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி இனிமே நீங்க ரெண்டு பேரும் பேசவே கூடாது. கவிதா, அனிதா, அனிதா, என்னமாச்சு? ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடென்ட்டா? எப்போ? ஏன் என்கிட்ட சொல்லவே இல்ல? இப்ப எப்படிமா இருக்கு? பரவாயில்ல ஆண்டி, எங்களுக்கு அம்மானி யாருமே இல்ல, எங்களுக்கு இது வேண்டாம், நீங்களே வச்சுக்கோங்க. என்னமா சொல்ற? என்னங்க ஆச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி பேசுறாங்க? அவங்களுக்கு எல்லா உண்மையும் தெரியுங்க. நான் உங்க அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கலனா நான் உங்களுக்கு அம்மா இல்லையா? சொல்லுங்க, நான் உங்களுக்கு அம்மா இல்லையா? சத்தியமா சொல்றேன், என்னைக்குமே நான் தான் உங்களுக்கு அம்மா, இவர் தான் உங்களுக்கு அப்பா. நான் யார கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் இந்த உறவை யாராலையும் மாத்த முடியாது. Thank you.
கொஞ்சம் இருக்குமா, டி நகர் போகணும். யார் நீங்களா? எதுக்கு குழந்தைகள ஒண்ணு பண்ணிக்காது. என்ன காரணம் தெரியணும்ல சொல்றேன். எல்லாம் தெரிஞ்சுதான் இந்த கல்யாணத்தை நீ சம்மதிச்ச? ஆமா சம்மதிச்ச. இந்த சந்தர்ப்பத்துக்காக தான். ஏன் தெரியுமா? அவளை பழி வாங்கணுங்கிறதுக்காக. 7 வருஷமா நான் அவளை உயிருக்கு உயிரா காதலிச்சேன். ஆனா நீ கல்யாணத்துக்கு பொண்ணு கேட்டப்போ காலில் போடுற செருப்பை கைட்டி வீசுற மாதிரி என் காதலை அவமானப்படுத்திட்ட. அன்னைக்கே உன்னை பழி வாங்கணும்னு முடிவு பண்ண வாங்கிட்டேன். உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன்னு சொன்னது எதுக்காகத்தான்? Thank you.
தேடி போறிய உயிரோடு இருக்க மாட்டான். இப்ப அவனை வெட்டி என்ன சாதிக்க போறீங்க? அவன் தான் மிருக தாமா நடந்துட்டானா? நான் இருக்க பிரியா உன் காதலுக்கு மரியாதை கொடுத்து உன்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சதே நீ பழச மறந்து அவளை ஏத்துக்கிற ஜென்டில்மேன் நினைச்சதா? விடுங்க, ஒண்ணும் பண்ண மாட்டேன். பிரியாவை பழி வாங்கறதா நினைச்சு உன் காதலை நீயே அவமானப்படுத்திக்கிட்ட. பிரியாவை பழி வாங்கிட்டு என்ன கொல்ல ஆள் அனுப்பிச்சு அவங்களால முடியல. இப்ப நீ அதை செய். சண்முகம், என்ன வெட்டு 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 வெட்டாடா வெட்டு வெட்டு வெட்டா.